कृष्णपादस्य शूनवे संसार भोगी संदष्ट जीव जीवादवे नमः। अंबन अरंगर्कम आविकम अंदरंग संबंधं काटी तड़े काटी उंबर तिवमेन्नम वाळ्वुक्कु चेर्ंद नेरिगाट्टुम अवनन्रो आचार्यन। स्वामी विलांजोले पिल्ले एंगिर पिरियवर आश्चर्यमान शब्दगाथे एंगिर ग्रंथत्ते अनुग्रहित्तार। अदु श्री वचनभूषणम एंगिर ग्रंथत्तिन திரண்ட கருத்தாக சொல்லப்பட்ட ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்பட்ட கருத்தின் சாராம்சமாகவே எழுதப்பட்டுள்ளது. அது ஏழு பாசனங்களாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஏழு பாசனங்களிலே சிஷ்யனின் லட்சணம் என்ன, ஆச்சாரியனின் லட்சணம் என்ன, அந்த ஆச்சாரியன் சிஷ்யனுடைய உஜ்ஜீவனத்துக்கு என்னெல்லாம் செய்கிறான், சிஷ்யன் எப்படி ஆச்சாரத்தில் நடந்து கொள்ள வேண்டும், இவை அனைத்தையும் மிகவும் சுருக்கமாக ஸ்ரீவச்சனத்தில் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சொல்லப்பட்ட கருத்தின்படி அந்த கருத்துக்கு ஏற்ப சுவாமி விளாஞ்சோலை பிள்ளை என்கிற பெரியவர் ஆச்சரியமாக அனுகிரகிக்கிறார். அந்த அனுகிரகத்தின் பொருட்டு நாம் கடந்த சில நாட்களாக அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே முதல் இரண்டு பாசுரங்கள் அனுபவிக்க பெற்றோம். அதாவது முதல் பாசுரமாக அனுபவிக்கிறது அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடை காட்டி உம்பர் திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியன். இது முதல் பாசுரம். இரண்டாவது பாசுரம் அஞ்சு பொருளும் அளித்தவன் பால் அன்பிலார் நஞ்சில் மிக கொடியார் நாம் சொன்னோம் நஞ்சுதான் ஊனை முடிக்கும் அது உயிர் முடிக்கும் என்று ஈனமிலார் சொன்னார் இவை என்று இது இரண்டாவது பாசனம். இந்த ரெண்டு பாசனத்துடைய கருத்தை அனுபவிக்க பெற்றோம். ஆனால் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை இன்னும் பார்க்கல. அதாவது ஸ்ரீவச்சன பூஷணம் என்கிற சாஸ்திரத்திலே ஆறு பிரகரணமாக அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஆறு பிரகரணத்தின் விஷயத்தைத்தான் இந்த சப்தகாத என்கிற கிரந்தத்திலே விளாஞ்சோலை பிள்ளை என்கிற பிரிவு அனுகிரகித்தார். அதுல முதல் பாசுரத்தாலே ரெண்டு பிரகரணத்தின் விஷயத்தை சொல்கிறார். முதல்ல ஆறு பிரகரணம்னா என்னன்னு கடந்த உபன்யாசத்திலே பார்த்திருக்கிறோம். மறுபடியும் ஆறு பிரகரணத்தை பத்தி சுருக்கமா சொல்றேன். புருஷகார வைபவம், புருஷகார வைபவம் முதல் பிரகரணம். சாதனஸ்ய கௌரவம் இரண்டாவது பிரகரணம். மூன்றாவது பிரகரணம் அதிகாரி நிஷ்டா பிரகரணம். மூன்றாவது பிரகரணம் புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம் தத் அதிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூப சேவனம். சத்குரு ஆச்சாரியனுக்கு இவன் எப்படி கைங்கரியம் பண்ணணும், ஆச்சாரத்தில் இவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது நான்காவது பிரகரணம். அடுத்து ஐந்தாவது பிரகரணம் ஹரிதயாம் ஹைதிக்கியம். பகவானுடைய அருள் இருக்கே, பகவானுடைய கருணை இருக்கே, பகவானுடைய கிருபை இருக்கே, அந்த கிருபையானது நிருகேத்துக்கம். நிருகேத்துக்கம் என்றால் ஒரு காரணம் இல்லாமல் நமக்கு அனுகிரகிக்கிறான் என்கிற நிலையை ஐந்தாவது பிரகரணமாக அனுகிரகித்தார். அடுத்து ஆறாவது ஆச்சாரிய அபிமானம். அந்த ஆச்சாரிய அபிமானமே உத்தாரகம் என்று சொல்லப்பட்டது. அந்த விஷயத்தை அனுகிரகித்தார். இதுல முதல் பாசுரத்திலே ரெண்டு பிரகரணத்தின் பொருளை சொல்கிறார். முதல் பிரகரணம் என்ன, புருஷகார வைபவம். இரண்டாவது பிரகரணம் என்ன, உபாய வைபவம். புருஷகார வைபவஞ்ச சாதனஸ்ய கௌரவம். இரண்டாவது வைபவம் உபாவ வைபவம். புருஷகார வைபவம்ன்றது பிராட்டி சீதா பிராட்டியாலே பண்ணப்பட்ட ஒரு கிருத்தியம். அதே உபாய வைபவம்ன்றது பகவானாலே பண்ணப்பட்ட கிருத்தியம். இந்த ரெண்டு வைபவம் என்னன்னு முதல்ல பார்க்கணும். ஏன்னா நம்ம இந்த ஆறு பிரகரணங்களுடைய விஷயம் என்னன்னு தெரிஞ்சின்றாதான் இந்த பாசுரம் தர அர்த்தம் பூரிபூர்ணமாக புரியும். ஆனா இந்த பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்த்துட்டு தான் நாம் இந்த பிரகரணத்தின் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் பாசுரத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்னன்னு தெரிஞ்சின்றாதான் ஓ அந்த கருத்தை தான் ஸ்ரீவச்சன பூஷணத்தில் இருக்கக்கூடிய கருத்தை தான் இவர் தெரிவித்துள்ளார் என்ற நிலை அப்போதான் இன்னும் நன்னா பரிச்சுன்னு நன்னா புரியும். இப்ப முதல் பாசுரத்துல ரெண்டு பிரகரணத்தின் விஷயத்த சொல்லிட்டார். இப்ப அந்த ரெண்டு பிரகரணத்தின் விஷயம் என்ன அப்படின்னு சுருக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறம்
மூன்றாவது பாசுரத்தினுடைய நிலைக்கு செல்வோம். இப்ப புருஷக்கார வைபவம்னு சொன்னாலே புருஷன் புருஷன்னா இது வந்து புல்லிங்க சப்தத்தால சொல்லப்பட்டது. புருஷக்கார வைபவம் புல்லிங்க சப்தம்னா மூன்றாவது அணி. அப்படி இதுக்குன்னா இதுன்னா புருஷனை புருஷனாக ஆக்குதல் தான் புருஷக்கார வைபவம். இது பிராட்டி பண்றா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெக்கமெண்டேஷன் சிபார்சு பண்றா. அந்த சிபார்சு பண்ணக்கூடிய தன்மை தான் புருஷக்கார வைபவம். பிராட்டி புருஷகாரம் பண்ணாதான் பகவான் காரியம் பண்ணுவான். பிராட்டி புருஷகாரம் பண்ணனா பகவான் காரியம் பண்ணுவானான்றது சந்தேகம்தான். புரியத்துக்கா ஒரே விஷயம் சொல்றேன், எங்கெங்கெல்லாம் ராவன் சண்டை போட்டு சில பேரை அடித்து கொண்டு இருக்கிறானோ ஸ்ரீராமாயணத்தில் அங்கெல்லாம் சீதை இல்லை. எங்கெங்கெல்லாம் சீதை இருந்தாலோ அங்க கொல்லணும் என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டு இருந்தாலும் அங்க ராமன் கொல்லவே இல்லை. இப்ப புரியத்துக்கா ஒரு விஷயம் சொல்றேன், காகாசுரன் அவன் பட்ட சிரமம் என்னன்னா அவன் ஆச்சரியமான ஒரு அபச்சாரத்தை பட்டிருக்கான். அப்படிப்பட்ட அபச்சாரம் பட்டிருந்தாலும் காகாசுரனை கொல்லவே இல்லை ராமன். ஆனால் ராவணன் அபச்சாரப்பட்டிருக்கான், அபச்சாரப்படாம ஒண்ணுமில்லை. அபச்சாரப்பட்டிருந்தாலும் காகாசுரனுடைய அபச்சாரத்தை காட்டிலும் ராவணனுடைய அபச்சாரம் கொடியது கிடையாது. காகாசுரனுடைய அபச்சாரம் தன்னுடைய அழகாலே பிராட்டியுடைய திருமாப்பிளை கொத்தி கொத்தி ரத்தத்தை வரவழைக்கக்கூடிய அபச்சாரம் குரூரமான அபச்சாரம் காகாசுரன் பண்ண அபச்சாரம். ஆனால் ராவணன் தொடவே இல்லை, தொடாமலேயே சீதையை இந்த மண்ணோடு தீக்கு கொண்டு போனான். போனது ஏன்னா அவனுக்கு ஒரு சாபம் இருக்கு, எந்த பெண்ணுடைய அனுமதி இல்லாமல் தொட்டான் என்றால் அவன் பஸ்மமாயிடுவான். அதனால அவனுக்கு தொடுவதற்குண்டான தகுதி இல்லாதபடியாலே ராவணன் தொடவே இல்லை. தொடாமல் இருக்கக்கூடிய ராவணன் மாண்டான். தொட்டு ரத்தத்தை தன்னுடைய திருமேனியிலே ரத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த ரத்தத்தினாலே வந்தக்கூடிய இருந்தாலும் பிரம்மாஸ்திரம் விடப்பட்டு அந்த பிரம்மாஸ்திரம் விடப்பட்டும் காகாசுரன் தப்பினான் என்றால் பிராட்டி கூடவே இருக்கிறபடியால் அவள் தப்பினாள். பிராட்டு கூட இல்லாதபடியாலே ராவணன் மாண்டான். இவள் சந்நிதியாலே காகம் தலை பெற்றது, அது இல்லாமையாலே ராவணன் மாண்டான்னு பெரியோர்கள் நினைக்கிறார். அப்படிப்பட்ட தன்மைதான் புருஷகாரம், புருஷனை புருஷனாக ஆக்குகிறார். இது முதல் பிரகரணம். அந்த புருஷகாரம் என்ன, எப்படி பண்ணியிருக்கா, எங்க பண்ணியிருக்கா, அதனால என்ன லாபம் கிட்டிட்டு, இதை பார்க்க போறோம். இதற்கு மேற்கொண்டு இரண்டாவது பிரகரணம், இதை தெரிஞ்சின்றாதான் மேற்கொண்டு இந்த இந்த பாசுரத்தில் சொல்லப்பட்ட சப்தகாதையில் சொல்லப்பட்ட சாராம்சத்தின் கருத்து என்னன்னு நமக்கு புரியும். கொஞ்சம் சமமா இருக்கிற மாதிரி தான் தெரியும், கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கேன்னு. புரியாத மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நாம இதன் மேல நல்ல ஒரு ஞாபகத்தை வைத்து கொண்டு இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா ஒரே நிலை கூடாதான் போயிட்டே இருக்கும். ஆக புருஷகாரம். அடுத்து உபாயம். உபாயம்னா பகவானை நம்ம அணுகுவதற்கு, நாம் அணுகுவதற்கு பிராட்டியின் துணை கொண்டு அணுகுகிறோம். அப்ப அவர் வழியா இருக்கார் பகவான், அந்த வழியை சொல்ல வந்துதான் உபாயம். அப்ப பகவான் வழியா இருக்கார்னா எப்படி வழியா இருக்கிறார், எந்த நிலையில வழியா இருக்கார் அப்படின்றது காட்டி சொல்லக்கூடியதான் உபாய வைபவம். இது ரெண்டாவது பிரகரணம். இந்த ரெண்டு பிரகரணத்தையுமே முதல் பாசுரத்திலே அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் அந்தரங்க சம்பந்தம் காட்டி என்கிற அந்த பாசுரத்திலே அமைத்தால் இப்ப ரெண்டு பிரகரணத்தின் விஷயத்தை முதல்ல பார்த்துருவோம். இதுவே நாழியாடுன்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாழி இருந்தால் மூன்றாவது பாசுரத்தின் சிறப்பை அதோடைய அர்த்தத்தை அனுபவிப்போம். இப்ப புருஷகாரம், புருஷகாரம்னாலே ஸ்ரீராமாயணத்தால் சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டதுன்னு பெரியோர்கள் நினைக்கிறார். மகாபாரதத்தாலே தூது போனவன் ஏற்றம் சொல்லப்பட்டதுன்னு செல்விக்கிறார். அப்ப தூது போனவன் கண்ணன், கண்ணனுடைய ஏற்றத்தை சொல்ல வந்ததுதான் மகாபாரதம். சீதையின் ஏற்றத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணம். இன்னும் கேட்டா நியாயமா நம்ம பெரியூர்ல என்ன சொல்லுவனா, சீதாயனம் என்று இருக்க வேணுமே தவிர ராமாயணம் என்று இருக்கவே படாதுன்னு. ஏன்னா சீதைக்கு வைபவத்தை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணமே. ஆனா என்னவோ இவர் பேரை தட்டிட்டு போயிட்டார், ராமர் பேரை தட்டிட்டு போயிட்டார், சீதையின் வைபவம் சொல்ல வந்ததுதான். இப்ப சீதையின் வைபவம்னா என்னது, அந்த சீதை வைபவம் என்னன்னா அந்த சீதை வைபவம் சிறை இருந்தால் இல்லையா, அந்த சிறை இருந்தால் என்ன, அசோகவனத்திலே சிறை இருந்தால்
அந்த அசோக வனத்துல சிறையிருந்த தன்மையை சொல்ல வந்ததுதான் ஸ்ரீராமாயணன்ட்டார். சுவாமி 10 மாசம்தான் இருந்திருக்கா ஸ்ரீராமாயணன், கிட்டத்தட்ட சீதை 1000 வருஷங்கள் வாழ்ந்திருக்கா, ராமன் 11000 வருஷங்கள் வாழ்ந்திருக்கான். அப்படி இருக்கச்சே அவதுக்கு மேல அவ எத்தனை கைங்கறிஞர், எத்தனை கொண்டாட்டங்களா இருந்திருக்கும், அதையெல்லாம் விட்டுட்டு இதுதான் வேணா, இந்த சிறை இருந்தபடியாலே அவருடைய புருஷகார சித்தித்த ஆனதுபடியாலே, புருஷகாரம் சித்தித்த எங்கேயோ அதோட வைபவத்தை சொல்லித்தான் ஸ்ரீராமனுக்கு ஏற்றம் பிறக்கிறதுன்னு தெரிவிக்கிறார். அப்ப சிறையிருந்தவள் ஏற்றம் சொல்லப்பட்டது. சிறையிருந்தவன் ஏன் சொல்லணும்னா, தசரதனின் மாட்டுப்பெண் வைபவம் சொல்லித்து சொல்லியிருக்கலாம், தசரத சக்கரவர்த்தியின் மாட்டுப்பெண் வைபவம் சொல்லியிருக்கலாம், ஜனகனின் பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த வைதேகியின் வைபவம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கலாம், அல்லது ஸ்ரீ ராமனின் கைப்பிடித்த தர்மபத்தினியான சீதையின் வைபவம் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அது மூணுமே சொல்லாம 10 மாசம் இருந்தபடியாலே இத்தனையும் தள்ளிட்டு அதை சொல்றான்னா, அப்ப அதுக்கு ஏதோ வைபவம் இருக்கு. என்ன வைபவம்னா, சிறை இருந்தால், சிறை இருந்தால்னு சொல்றா. இப்ப சிறை இருந்தால்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா, இவ இருந்தான்னு பண்றதே தவிர சிறை இவள் இருக்கும்படி ஆக்கினார்கள் என்ற அர்த்தம் கிடைக்கல. புரியத்துக்காக சொல்றேன். இத்தனையும் ராவண பலாத்காரத்தாலே நடந்தது என்பார் பிராட்டியுடைய சக்தி விசேஷம் அறியாத சுத்திரர்கள்னு பிளலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதாவது ராவணனுடைய பலாத்காரத்தாலே சீதை தூக்கி கொண்டு போனாலும் யாரா சொன்னா, பிராட்டி சீதா பிராட்டி யாருன்னு அவளுக்கு தெரியாம பேசுறான்னு சொல்லிட்டு இருக்காரு. சீதா பிராட்டி யாருன்னு தெரியாதுன்னா, பிராட்டி தெரியல அவளுக்கு, தெரியாம இருக்கக்கூடிய ஒரு தன்மையாலே தாழ்ந்த புத்தியோடு சொல்றாருன்னு சொல்றார். என்ன சுவாமி இந்த மாதிரி பேசுறாரு, வால்மீகி ராமாயணத்துல ராவணன் தான் தூக்கிட்டு போயிருக்கான்னு எழுதி வச்சிருக்கே சுவாமி. என்ன, இல்ல இல்ல, ராவணன் தூக்கிட்டு போல, சீதை வலிய ராவணனையும் சேர்த்து தூக்கி கொண்டு போனாள்னு இப்ப பெரியோர்கள் தெரிவிக்கிறார். இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. ராவணத்துல ராமாயணத்துல ஸ்லோகம் இருக்கே, தத்தோ ராவணாக நீதாயா சீதாயாக ராவணனால் சீதையை தூக்கி கொண்டு போகப்பட்டதுன்னு ஸ்லோகம் இருக்கே. தத்தோ ராவண நீதாயா சீதாயா அப்படின்னு ஸ்லோகம் இருக்கேன்னா, அப்படி இருக்கேன்னா, அப்ப வால்மீகி ராமாயண ஸ்லோகம் தப்பானா? அந்த ஸ்லோகம் எந்த விதமான தப்பும் கிடையாது. ஆனா அந்த ஸ்லோகத்தை சரியா பாருங்கன்ற, சரியா பாருங்கன்னா என்ன பண்ணணும், அந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லப்பட்டதுன்னா, தத்தோ ராவண நீதாயா சீதாயான்னு சொல்லிட்டு இருக்கேனே, அந்த தத்தோ ராமன் சீதாயா சீதாயான்ற வால்மீகி ராமாயணத்துல கொஞ்சம் சம்ஸ்கிருத பாஷையில கொஞ்சம் பிரிச்சுக்கணும். சம்ஸ்கிருத பாஷை எப்படின்னா ஆச்சரியமான பணக்கார பாஷை, அது எப்படி வேணா பிரிச்சு 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 அர்த்தம் சொல்லலாம். அத பிரிக்கச்ச, தத்தோ ராவண நீதாயா சீதாயான் இருக்கு இல்லையா, அத வந்து ததகா அராவண நீதாயா சீதாயான்னு பிரிச்சுக்கணும். ததகா அராவண நீதாயா சீதாயா, ஆனா ஸ்லோகத்துல எப்படி இருக்கு, தத்தோ ராவண நீதாயா சீதாயான் இருக்கு. ஆனா நாம எப்படி பிரிக்கிறோம், பிரிக்கிறோம்னா ஓ ஸ்லோகத்தை மீறி பிரிக்கிறோம் அர்த்தம் இல்ல, எப்படி பிரித்தால் சரியான அர்த்தம் ஏற்படுமோ அதன் பிரகாரம் பிரிக்கிறார். ததகா அராவண நீதாயா சீதாயான் வந்துருத்தா, சீதை ராவணனையும் தூக்கி கொண்டு சிறைப்பு கொண்டால்னு அர்த்தம் கிடைக்கிறது. ததோ ராவண நீதாயா சீதாயான்னு சொன்னா ராவணனால் சீத்தை தூக்கி கொண்டு போனாள்னு அர்த்தம் கிடைக்கிறது. அதே அதை பிரிச்சுட்டு ததகா அராவண நீதாயா சீதாயான்னா ராவணனையும் சேர்த்து இவள் தூக்கி கொண்டு போனாள்னு தெரியறது அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. சுவாமி அந்த மாதிரி பண்ண முடியுமா, இவளுக்கு அந்த சக்தி இருக்கானா, இவளுக்கு பிராட்டியாச்சு என்ன சக்தி உண்டு, இவளுக்கு இவள் சக்தியை வெளிப்படுத்துவது கிடையாதே தவிர பரிபூர்ணமான சக்தி இவளுக்கு உண்டு அப்படி பண்ணிட்டு இருக்கா இல்லையா. ஏன் இந்த மாதிரி இப்போ பெருமாள் பண்ணிருக்க, இவ பண்ண முடியாத. பெருமாள் என்ன பண்ணார், கஜேந்திராழ்வானுடைய சென்று நின்று அழிதொட்டானை தேனமரிசோலை மடமாமைகளை திருவல்லிக்கேணி கண்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த கஜேந்திராழ்வன் முதலையாலே பீடிக்கப்பட்டார். அந்த பீடிக்கப்பட்டதுலேயே சீவை கொடுத்து கிளம்பி வரணும். அந்த கிளம்பி வரைச்சு வேகம் போறல, கருடனுக்கு வேகம் போகல, கருடனுக்கு வேகம் போக இன்னும் போ போ போன்னு வேகத்தை கூட்டு கூட்டுன்னா அவர் வேகத்தை கூட்டிட்டு தான் இருக்காரு. எத்தனை வேகத்தை கூட்டினாலும் இவர் நினைக்கக்கூடிய வேகம் கருடன் போக முடியல. போக முடியாதனால கருடன் விட்டு கீழே இறங்கி கருடனையும் சேர்த்து தூக்கொண்டு இவர் வந்தார்னு அங்க சரித்திரம் இருக்கு. விஷ்ணு புராணத்திலையும் பாகவதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே பெருமாள் தான் தூக்கிட்டு போவாரா, பிராட்டியால தூக்க முடியாத தூக்க முடியுமே, அதைத்தான் இங்க பண்ணியிருக்கா. ஏன்னா அங்கேயும் பெருமாள் பண்ணியிருக்கார், நாமே
சில நேரத்துல சைக்கிள்ல போயிட்டு இருக்கும் பாருங்க, சைக்கிள்ல போயிட்டு இருக்குது, காத்து இறங்க போயிடுது, இறங்க போயிடுச்சுன்னா அதை அப்படியே விட்டுட்டு வர முடியாது, சைக்கிளையும் தேடி தூக்கிட்டு நடந்து வர வேண்டியதான். இதே கதை தான் அங்கேயோ. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதை போல விராட்டி பண்ண மாட்டார், அதைத்தான் ராவணையும் தூக்கி கொண்டு தன்னடத்தை வைத்துக் கொண்டு ஏன் சுவாமி அப்படிவானா, வலிய சிறை புகுந்தால் அதான் சிறை இருந்தவள் ஏற்றம், இருந்தவள் சிறை இருக்கப்பட்டவள் ஏற்றம் சொல்ல, சிறை இருந்தவள் இவரா வழி கட்டாயமே போயிருக்கா, எதுக்காக போயிருக்கானா, அந்த இடத்துல புகுந்தீங்கன்னா தேவஸ்ரீகளுடைய சிறையை வெட்டி விடுவதற்காக தான் சிறை புகுந்தாள். தேவஸ்ரீகள்னா என்ன அர்த்தம்னா, ஆச்சரியமான தேவர்களெல்லாம் தோற்கடிச்சுட்டு ரவணன பண்ண அத்தனை பேரும் தோற்கடித்து அவர்களவர்கள் தங்கள் தங்களுடைய பத்தினிமார்களும் சிறைப்பிடித்து கொண்டு வந்து அடைச்சிட்டான், லங்கையில கொண்டு வந்து அடைச்சிட்டான். அவளுடைய சிறை வெட்டணுமானோ, அவளுடைய சிறுவை வெட்டுவதற்காக தான் வலிய சிறை புகுந்தாள் அப்படின்னா. அப்ப இத சொன்னாதான் இவ என்ன பண்ணும், இவ சிறை இருந்தா தான் அவா சிறையில படுக்க முடியும், அதனால இவ சிறை புகுந்தாள். அப்ப சிறை இருக்கும் போதுதான் இந்த புருஷகார வைபவத்தை பிராட்டி காட்டினாள், சிறை இருக்கும் போது காட்டின வைபவம் தான் புருஷகார வைபவம். அப்ப புருஷகார வைபவம் எங்கெங்கு காட்டியிருக்காருன்னா, முக்கியமான கதை சிறைச்சாலையில், அதுக்கப்புறம் இந்த எப்படி எங்க காட்டினா, ராமன் முதல்ல சத்திர சாமர்களும் கிளம்பி வரான், அசோகவனத்துல கொண்டு போய் வச்சாச்சு, சுருக்கமா அந்த கதையை மட்டும் சொல்லிடுறேன், கொண்டு போய் வச்சாச்சு, கொண்டு போய் வச்சோடனே 700 ராட்சசிகள் இவளுக்கு வந்து இம்சை கொடுத்துட்டே இருக்கா. அப்ப குத்தின்னு இருக்கச்சே துன்புறுத்தச்ச ராவணன் வரான், சத்திர சாமரோட வரும்போது ராவணன் சொல்றான், ஏய் நீ எனக்கு அடிபணி, என்னுடைய விருப்பத்துக்கு வா அப்படின்னு எத்தனை தகாத வார்த்தைகள் சொல்லணுமோ அத்தனை தகாத வார்த்தைகள் சொல்லி சொல்லி சரி ராமன் ராவணன் தன்னுடைய விருப்பத்துக்கு வரும்படி நிர்பந்தப்படுத்துறான். நிர்பந்தப்படுத்துறச்சே அப்பதான் அனுமான் வர்றார், அந்த அனுமான் வர்றார். அனுமான் ராவணனால ஏவப்பட்டு அங்க வந்து எங்கெங்கோ சுத்தி 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 பாக்குறார், எந்த மரத்தின் கிழமையில உட்கார்ந்துட்டு இருக்கணும் அது கீழே சீதை இருக்கு, ஆனா அது அனுமானுக்கு தெரியல, ஒவ்வொரு மரமா ஏறி 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 பார்த்து இங்க சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்கார், எங்க பார்த்தாலும் தெரியலையே என்ன பண்றது, ஏ சீதையே, ஏ தாயே, ஏ லோக மாதாவே, நீதான் எனக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று அப்ப பிரார்த்திக்கச்சே அந்த மரத்தின் கீழேயே பிராட்டி உட்கார்ந்துட்டு இருக்கா, அப்பதான் தெரியுது. அப்ப ராவணனாலே தகாத வார்த்தை சொல்ல சொல்லி 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 கொண்டு இந்தந்த வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த வார்த்தை பேச அதெல்லாம் அனுமான் பரிபூர்ணமா கேட்டு இருக்காரு, கேட்டு கச்சே அப்ப சீதா சொல்ற ராவணனுக்கு, ஏ ராவணா இந்த மாதிரி தப்பான ஒரு துர்புத்தியோடு நீ வரையே, உன்னை ஒண்ணும் பிரயோஜனமே இல்லை, இந்த மாதிரி துர்புத்தி உனக்கு வேண்டாம், நிறைய உபதேசம் பண்றா, ராவணனுக்கும் உபதேசம் பண்றா. அந்த உபதேசம் பண்ணிட்டு அவ கேட்கும்படியாவே இல்லை, என்ன இன்னைக்குமே துர்புத்தி இருக்கிறவாள் எத்தனை உபதேசம் பண்ணா கேட்க மாட்டான். அவன் என்ன பண்ணா, அப்ப ஒரு புல்லு எடுத்து அப்படி கிள்ளி அப்படி போட்டா, புள்ளி போட்டு இந்த புல்ல கிள்ளி போட்டு இந்த இந்த புல்லுக்கு சமமா தான் ராவணனை நான் மதிக்கிறேன், நான் நல்வார்த்தை சொல்றேன், நீ எடுத்துக்கோ, என்னிடத்திலிருந்து மனசை விளக்கிடு, விளக்கிட்டு உன் பத்தினிக்கு மண்டு பத்தினியான மண்டோதரிக்கு என்ன குறைச்சலா, சாமானியப்பட்டவளா, பரம பத்திவிரத்தை ஆச்சே, அவள்கிட்டனுடைய ராஜ்ய பரிபாலனை குறைவலா, அதற்கு மேல உடைய பிள்ளைகளுக்கு குறைச்சலா, உனக்கு கொடுக்க சந்தோஷம் குறைவா, உன்னுடைய குடும்பம் பெரிய குடும்பமாயிட்டு ஏன் மாற்றான் மனைவிடத்தில் நீ காதல் கொள்கிறாய், அது கூடாத ராவணா, நீ உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் ராமன் திருவடியை பத்து, அவனுக்கு உயிர்ப்பிச்சு கொடுப்பான், திருவடியை பத்த வேண்டாம், ராமன் கையை பிடி, ராமன் கையை பிடித்தாலும் உனக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தை ராமன் கொடுப்பான் என்று அவனுக்கு நல்வார்த்தை சொல்லி அவனுக்கு உபதேசித்ததுதான் புருஷகார கிருத்தியம். ஆனா அந்த புருஷகார கிருத்தியம் பலிக்கல, அது பலிக்காததுக்கு எத்தனையோ காரணம், ஏன்னா பிராட்டு புருஷகாரம் பண்ணா பலிச்சிடும், புருஷகாரம் கிருத்தியம் பண்ணியும் பலிக்கலன்னா அந்த பலிக்காதது காரணம் வந்து ராவணன் தான் காரணம், இதுவரை பிராட்டி காரணம் கிடையாது, அது அந்த விஷயம் எடுக்க வேண்டாம். இதுக்கு சொல்ல வந்ததுன்னா, அப்ப புருஷகாரியாக அவள் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த சம்சாரி சேதனான ராவணன் பகவத் வைமுத்தியத்தோடு இருக்கிறான், பகவானை எதிர்த்தட்டா இருக்கான், பகவானுக்கு இருக்கக்கூடிய தன்மையை புரிஞ்சுண்டு அதற்கு தகுந்தாற் பொல்லாமல் அதுக்கு எதிர்த்தட்டா இருக்கிறானோ, அப்ப அந்த எதிர்த்தட்டா இருக்கக்கூடிய தன்மையை மாற்றி பகவானிடத்திலே விருப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதுதான் புருஷகாரத்துவம். அந்த புருஷகாரத்து என்னன்னா, இந்த புருஷகாரம் என்ன சப்தத்துக்கு அர்த்தம் பதம், புரு பகு சனூதீதி புருஷகாரகா, புருஷன் கரோதீதி புருஷகாரகா, புருஷனை புருஷனாக்க ஆக்கிரபடியாலே புருஷகாரன்னு பேரு. நாமெல்லாம் புருஷர்கள், புருஷர்கள்னா அப்படின்னா பெண்கள்லாம் புருஷர்கள் இல்லையான, புருஷன்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா ஆத்மான்னு அர்த்தம்,
புருஷன்னா அந்த சரீரத்தால் ஏற்பட்ட இந்த சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு, இந்த சரீரத்தை வைத்துக் கொண்டு இங்க புருஷன்னு சொல்ல. புருஷன் என்ற சப்தத்துக்கு ஆத்மா, அது பெண் ஆத்மா ஆண் ஆத்மாலாம் ஆத்மாக்கெல்லாம் ஒரே ஜாதி தான். பகவத் கைங்கரியபரார்கள் ஆத்மாக்கள், அப்படிப்பட்ட புருஷன். அப்ப இந்த என்ன சொல்றாம், அந்த புருஷனை புருஷனா இல்லை, அவனை புருஷனாக ஆக்குகிறார்கள். புருஷனாக ஆக்குறான்னா என்ன அர்த்தம், புருஷன்னு சொன்னாலே யார் முன்னாடி நடக்கிறாளோ அவளுக்கு புருஷன்னு பேர், முன்னாடி நடக்கிறவர்களுக்கு புருஷன்னு பேரு, பின்னாடி நடப்பவர்களுக்கு ஸ்ரீன்னு பேரு. அப்ப இந்த இடத்துல இது அந்த காலத்துல, இந்த காலத்துல அதான் மாறி இருக்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப புருஷன் என்றாலே பகவான், அந்த புருஷனை நோக்கி பகவானை நோக்கி நடக்கிறவன் புருஷன், முன்னாடி நடக்கிறான் இல்லையா, அந்த முன்னாடி நடக்கிறவனும் அந்த புருஷனை புருஷனாக ஆக்குகிறாள் பிராட்டி. இதான் சீதாதேவன். இப்ப ராவணன் புருஷோத்தமனான ராமனை பார்த்து போக மாட்டேன்றான், எதிர்த்துன்னு இருக்கான். அவனை புருஷனாக மாத்தணுமோனோ, அந்த புருஷனாக மாற்றக்கூடிய தன்மை தான் இவன் பண்றான். அப்ப ராவணனை எப்படி திருத்த உபதேசம் பண்ணா, ராவணனை திருத்த வேண்டும். இதற்கு ஒரு இடம் சொல்றேன், அதாவது பிராட்டி எப்படி அடியார்களுக்கு கிருபையை பொழிகிறா. பிராட்டி என்ன என்னன்னு பார்ப்போம். புருஷகாரம் பண்ணுபவர்களுக்கு கிருபை ரொம்ப அவசியம், கிருபைன்னா காருண்யம், அந்த கருணை வந்து ரொம்ப அவசியம். ராமா வந்து, அதாவது ராம ராவண யுத்தம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே ராவணன் மாண்டு போனான். மாண்டு போனோடனே இது முதல் உபதேசம் ராவணனுக்கு பண்ணது, ரெண்டாவது உபதேசம் பண்றா பாருங்க, ஆச்சரியமான உபதேசம். இந்த உபதேசம் என்ன பண்றான்னா, ராவணன் மாண்டு போயிட்டான், பெருமாளோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலம் வேறு, பெருமாளோடு பிரிந்திருக்கக்கூடிய காலம் வேறு, ரெண்டு காலத்திலையும் பிராட்டி உபதேசம் பண்றா. அதாவது சம்சலேஷத்திலும் உபதேசம் பண்றா, விஸ்லேஷத்திலும் உபதேசம் பண்றா. சம்சலேஷம்னா சேர்ந்திருக்கக்கூடிய தன்மைக்கு சம்சலேஷன்னு பேரு, விஸ்லேஷம்னா பிரிந்திருக்கக்கூடிய தன்மைக்கு விஸ்லேஷன்னு பேரு. அப்பன்னா பிராட்டி பெருமாளை விட்டு பிரிவாளா, இது நமக்கு பெரிய சந்தேகம். பிராட்டி பெருமாளை விட்டு பிரிவாளா, ஆழ்வார் பாசனம் இருக்கு, அகல இல்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கு உரைமார்பா நிகரில் புகழா உலகம் ஒன்றுடையா என்ற பாசனம் இருக்கு, நித்திய வேஷா ஜெகன் மாதா விஸ்வஸ்து அனபாயன்னு நித்தியம் அவளை பிரிவதே கிடையாது, பிரிவதே கிடையாதுன்னா அப்ப புதுசா இப்ப வந்து பிரிவரா பிரியிறா பிரிறான்னு சொல்லிட்டு இருக்க, பிரிஞ்சிருக்காளே பத்து மாசம் பிரிஞ்சிருக்கா, அதுக்கு மேல ஆயிரம் வருஷம் பிரியிறா பிரியிறான்னா, நம் கண் கொண்டு பார்க்கும் போது பிரியிறா என்ற ஒரு நிலை, ஒரு நாடகத்தை நடத்துறா போலதான் பண்றாள் தவிர, உண்மையிலேயே அவ ரெண்டு பேரும் பிரிவதே கிடையாது. பிராட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்துக்கணும், அதாவது பெருமாளுக்கு பிராட்டி ஸ்தானம் என்றது என்னன்னா, அதுக்கு ஆச்சரியமான பாஞ்சராத்த வசனம் சொல்றது, அது நம்மளா அகம் அகம்னு சொல்றோமனோ, அகந்தை பிடிச்ச அகந்தைன்னு சொல்றா. அகந்தைன்னா என்ன அர்த்தம்னா, நாம தமிழ்ல வந்து அகந்தைனா அகங்காரம் பிடிச்சோம்னு சொல்லிட்டு இருக்கோம், அந்த அர்த்தத்துல சமஸ்கிருதத்துல அகந்தைன்னா அந்த அர்த்தம் கிடையாது. அகந்தைன்னாறதுக்கு என்ன அர்த்தம்னா, நானான தன்மை அகந்தை, நான் நான் சொல்லிக்கணும். அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய சாகமஸ்ய சனாதினி அப்படின்றதுதான் பாஞ்சராத்த வசனம் பிராட்டியை பத்தி சொல்றது, மகாலட்சுமியை பத்தி. அகந்தா பிரம்மணஸ்தஸ்ய அகந்தை என்ற சப்தமே பிராட்டி. அப்ப அகந்தை அகந்தைன்னா என்னன்னா, பகவான் நான் நான் சொல்லிக்கிறானோ, அந்த நான் என்று சொல்லக்கூடிய தன்மையே பிராட்டி தான். அப்ப பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கா, பிரிவதற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. இதைத்தான் குறத்தாழ்வார் தெரிகிறார். நீ என்ன, நீ இங்கிருந்து ராம அவதாரம் எடுத்துட்டு சீதையை காணம் காணன்னு இந்த மாதிரி நாடகம் நடத்திட்டு இருக்கியா, என்ன நாடகம் நடத்த, திடீர்னு பார்த்து ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு இருக்க, மோட்சம் எங்க இருக்குன்னே தெரியல, அந்த ஜெய நான் சொல்றேன் நீ மோட்சத்துக்கு போன ஜட்டாயுக்கு மோட்சம் கொடுத்துட்டு இருக்க, அடுத்த க்ஷணம் என்ன, ஏ சீதா நீ எங்க இருக்கோ தெரியலையே தெரியலையே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, பக்கத்துல ஸ்ரீலங்கால இருக்கா நன்னமே பிரத்யட்சமா தெரியறது, அப்படி இருக்கச்சு அது தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன இந்த மாதிரி நாடகம் ஆடின் இருக்கீன்னு, ஏன்னா அவ வந்ததே நாடகம் ஆடத்தான். அப்ப பிரிவது என்பது நம் கண் கொண்டு, இப்ப ஒண்ணு வேண்டாம், நித்தியம் கல்யாணம் பண்றமானோ, நித்திய கல்யாண பெருமாள் சேவிக்கிறமானோ, பெருமாளுக்கு திருவேங்கடமடியாளுக்கு நித்தியமே கல்யாணம் ஆயிட்டு இருக்கு, நித்தியம் கல்யாணம் ஆயிடுதுன்னா, அப்ப இன்னைக்கு கல்யாணம் ஆயிடுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திக்காம இருந்ததா கல்யாணம், சந்திச்சு முடிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி நாலு கல்யாணம் ஆகுமான்னு, அவர் நித்திய கல்யாண பெருமாள் ஆனபடியாலே நித்தியமே இதை பண்ணே இருப்பார், இன்னைக்கு பண்ணிப்பார் நாளைக்கு பண்ணிப்பார் நாளைக்கு பண்ணிப்பார். அப்ப அவளுக்கு பிரிவு என்பதே கிடையாது,
பிரிந்தார் போல ஒரு பாவத்தை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு கதையை கொடுத்து அதன் பிரகாரம் அனுஷ்டித்து ஓபடிமா பிரிஞ்சிருக்காளே இவ சரணமே சரணமே. அதனால் வாழ்மைக்கு நாலு ஸ்லோகம் பாடுவார். அந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்லி அதன் மூலமா நம்ம உஜ்ஜீவனம் அடைவதற்குண்டான ஒரு தன்மை கொடுக்கறதுதான் ஸ்ரீராமன் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் எதுவாகட்டும் எதுவா இருந்தாலும் அதுக்குதான். அப்படி இருக்கச்சே இவ சம்சலேஷம் ஒண்ணு விசலேஷம் ஒண்ணு. சம்சலேஷன்னா சேர்த்தி, விசலேஷம் என்ன பிரிவு. பிரிவு உண்மையான பிரிவு கிடையாது, அவர்களை பொறுத்தவரையும் பிரிவு கிடையாது. அது நம்முடைய கண் கொண்டு சேவிக்கும்படி பிரிவு என்கிற நிலை ஏற்படுகிறதுன்னு நம்முடைய பாவத்துக்கு அது விராட்டி விட்டு பிரிவது கிடையாது. அகலையில்லேன் ஒரு க்ஷணமும் பிரிவாட்டாய் அதுதான் தெரிவிக்கிறார். அப்ப சம்சலேஷத்தில் அவனை திருத்தும், விசலேஷத்தில் இவனை திருத்தும். சேர்ந்து இருக்கும் போது அவனை திருத்தும், பிரிஞ்சு இருக்கும் போது இந்த ஜீவாத்மா திருத்துவார். புரியத்துக்காக சொன்னேன், ஒரு குழந்தை, அந்த குழந்தை ஏதோ தப்பு பண்ணிட்டே இருக்கா, தப்பு பண்ணிட்டு இருக்கா, அந்த குழந்தைக்கு நல்ல புத்திமதி சொல்லணும். தகப்பனார் கூடவே இருந்தாருன்னா ஓன்னு சட்டம் போடுவார், என்ன பண்ணிட்டு இருக்கா ஓ ஹா ஓ அப்படின்னு சட்டம் போட்டுட்டு இருப்பார். நீங்க உத்தியோகத்துக்கு போங்கோ, நான் அந்த குழந்தைகிட்ட பேசினேன், எப்படி பேசணுமோ அப்படி பேசிட்டு அது சரியா வழிக்கு கொண்டு வரேன், நீங்க ஒன்றும் கோலப்படாதீங்க, நீங்க இருந்தாலே இது தெரிந்தாது, நீங்க போங்கோ அப்படின்னு இந்த தாயார் சொல்றா பாருங்க. அவர் கிளம்பி போயிடுவார், தன்னுடைய உத்தியோகத்தை கிளம்பி போயிடுவார். இவர் இருந்து அந்த குழந்தைக்கு என்ன ஹித்தோபதேசம் பண்ணமோ அந்த ஹித்தோபதேசம் இது அப்ப பிரிவில் பண்றது. அப்ப பர்த்தா அங்க பக்கத்துல இல்ல, பர்த்தா பக்கத்துல இல்லாத போது அந்த குழந்தையை இவர் திருத்துறார். அப்பதான் இவரால் பேச முடியும், இல்லைன்னா இவர் இவர் பர்த்தா பக்கத்துல இருக்கிறது இவரால் பேசிட்டு இருந்தனா குறுக்க குறுக்க வந்து இவன் இப்படி பண்ணினானே, அவன் அப்படி பண்ணினானே அப்படின்னு குறுக்க குறுக்க வந்து பேசுவா. அவர் இல்லாத அதுதான் விஸ்லேஷத்தில் இவனை திருத்தும், சம்சலேஷத்தில் அவனை திருத்தும். அப்ப ஏன் இது திருத்தான்னா விஸ்லேஷம் ஆனா தான், அந்த விஸ்லேஷம் ஏற்படுவதற்காக தான் தானே வழிய சிறை புகுந்தாள். இவள் போனதே முதல்ல விபீஷன் அங்கீகாரம் பண்றதுக்கு, இவ போனாதான் விபீஷன் அங்கீகாரம் ஆகும், அதனால போயிருக்கா. இதுக்கு சொல்லுங்க, அப்ப சம்சலேஷம் வேறு விஸ்லேஷம் வேறு, அதனால விஸ்லேஷம் சரி. இருவரையும் திருத்துவது உபதேசத்தால், ரெண்டு பேரும் உபதேசத்தான். அப்ப திருத்தினான்னா பெருமாளோட வைமுக்கத்தோடு இருக்காத, நம்மள பார்த்து சொல்லுவா அவன்கிட்ட எதிர்க்க எதிர்த்து பேசாத, அவன்கிட்ட போ, அவன் திருவடிகளை சரணம்னு சொல்லு இவனுக்கு சொல்லி கொடுக்குறான், சொல்லி திருத்துறான், உபதேசத்தால திருத்துறான். அவன்கிட்ட போய் பேசி போயும்போது சுவாமி தேவர் தான் அவன்கிட்ட பேசுவா, அவன்கிட்ட பகவான்கிட்ட என்ன பேசுவேன்னா இல்லை இவன் இந்த இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கானேன்னா தேவரை தானே சிருஷ்டித்து, தேவரை தானே இந்த மாதிரிலாம் பண்ணின்னு இப்போ நீரே கோபம் விட்ட எப்படி. அப்போ உன்னுடைய கோபம் விட்டேன்னா உனக்கு சில குணங்கள் இருக்கே, அந்த குணங்களும் உன் கண்ணப்படாதா, வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசல்யம் சௌலபியம் இதெல்லாம் இருக்கே, இந்த குணம்லாம் உனக்கு கண்ணப்படாதா. அப்படி இருக்கிற சுவாதந்திரியம் மட்டும்தான், அப்படி சுவாதந்திரம்னா தான் 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 என்ற செருக்கு. பகவானுக்கு சுவாதந்திரம், சுவாதந்திரம்னா என்ன அகங்காரம்னு பேர், அகமான தன்மைக்கு அகங்காரம். நான் நான் சொல்லிக்கிறானோ அந்த நான் சொல்லிக்கூடிய தன்மை பகவானுக்கு உண்டு, இருக்கணும், நமக்கு இருக்கப்படாது, நமக்கு சுவாதந்திரமாகவும் காரணம் இருக்கப்படாது, அவருக்கு இருக்கணும். அப்ப நான் நான் என்ற தன்மை இருக்கு இல்லையா, அந்த நான் என்ற தன்மை வரைச்சே அவருக்கு இருக்கிற குணங்கள் எல்லாம் என்ன இருந்ததுன்னா அதெல்லாம் நீர் பூத்த நெருப்பை போல குமனும் குணங்கள் உள்ள அணுங்கிறது, உள்ள அடங்கி போயிட்டு அந்த நான் என்ற தன்மை மட்டும் மேல வந்துடுறது. சில இடத்துல நல்ல கன கன கனகன நெருப்பு இருக்கும், அந்த நெருப்புக்கு மேலே நீர் பூத்தார் போல அந்த சாம்பல் படைஞ்சிருக்கும் பாருங்க, உள்ள நெருப்பு இருக்கிறதே தெரியாது. நெருப்பா இருக்கக்கூடிய தன்மைதான் வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசல்யம் சௌலபியம், இந்தந்த குணங்கள் நம்மை நன்றாக வைத்துக் கொண்டு நம்முடைய குற்றங்களை எல்லாம் பார்க்காமல் நம்மை பரிபூர்ணமாக அனுகரிப்பித்தான குணங்கள் அது. அந்த குணங்கள் என்னாகன்னா இந்த சுவாதந்திரியத்தால் அது அமுங்கிடும், அமுங்கி உள்ளுக்குள்ள இருக்கும் கன 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 கனன்னு இருந்துட்டு இருக்கும். ஆனா வெளியில அது தெரியாம இருக்கிறதுக்காக என்னன்னா சுவாதந்திரியங்கிற நீர் அது மேல மூடிடும், மூடிடுத்தோன்னா சுவாமி ஒண்ணுமே குணங்களே இல்லை போல் இருக்கே, மேல சுவாதந்திரியம் மட்டும்தான் இருக்க போல் இருக்கே அப்படின்னு தோணும். அந்த பிராட்டி என்ன பண்றன்னா அந்த சுவாதந்திரம்ங்கிற நீர் இருக்கு இல்லையா அப்படி கலருவா, கலரடை உடனே புதுசா கலப்ப வேண்டாம், வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசல்யம் அந்த உள்ளுக்குள்ள நெருப்பை கலப்பினவா கலப்பவே வேண்டாம், மேலே இருக்கக்கூடிய அந்த நீரான தன்மையை எடுத்தாலே தன்னடையே அந்த நெருப்பான தன்மையாக இருக்கக்கூடிய வாத்சல்யம் சுவாமித்வம் சௌசல்யம் சௌலபியம் இந்த குணங்கள்லாம் தன்னடையே கிடைக்கிறது இல்லையா, அதைத்தான் பிராட்டி பண்றான். அப்ப பெருமாள் என்ன பண்றன்னா அவனுக்கு தேவையானது எது, அவ இவனுக்கு இவனை எத்தனை குற்றம் பண்ணியிருந்தாலும் குற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை வாத்சல்யம் என்று கொண்டு குணம் இருக்கு. அதுதான் குற்றம் கண்டு வருவாமைக்கு வாத்சல்யம்,
காரியம் செய்யும் என்று குனிகைக்கு சுவாமித்வம், சுவாமித்வம் கண்டு அழக அகலாமைக்கு சௌசல்யம், கண்டு பற்றுகைக்கு சௌலபியம். இந்த நான்கு குணங்கள் நம்ம பற்றுவதற்கு தேவையான குணங்கள். இந்த நான்கு குணங்கள், இந்த நான்கு குணங்களை அவ புதுசா உருவாக்கல, அவனிடத்துல இருக்கு. இருந்தா அதை மறைஞ்சின்னு இருக்கானா, நீர் பூத்திருக்கு. எதனால் நீர் பூத்திருக்கு? சுவாதந்திரியம், தான் தான் என்கிற தன்மை, தான் பகவான் ஆனபடியாலே, தான் சுதந்திரன் ஆனபடியாலே, அந்த தான் என்ற தன்மையாலே இது நீர் பூத்திருக்கு. நீர் பூத்தபடியால அந்த நீர் பூத்த தன்மையை விளக்கிறார். விளக்கு உடனே என்ன ஆயிடுதுன்னா, உடனே இதெல்லாம் பிரகாசமா, இந்த குணங்கள்லாம் பிரகாசமா வெளில வருது. வெளில வந்த உடனே என்ன ஆகுது, நாம் பாபங்களை அவன் பார்ப்பதே கிடையாது. வாத்சல்யம் இருக்கே, வாத்சல்யம் என்னன்னா, வசத்தின் பக்கத்திலே கண் இருக்குமா போலே. ஒரு பசுமாடு புதிதாக கன்று போட்டால் அந்த கன்றின் மேலே இருக்கக்கூடிய மலம், மஜ்ஜை, சீழ், ரத்தம், அழுக்கு என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுவோம், தன்னுடைய தாய் பசுவாக என்ன பண்ணுன்னா, அந்த குட்டி, அந்த கன்று குட்டி மேலே தன்னுடைய நாக்காலே நக்கி 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 அந்த இடத்துல மலமா இருக்கக்கூடிய அழுக்கா இருக்கக்கூடிய அந்த இடத்தெல்லாம் தன்னுடைய நாக்காலே சுத்தி பண்ணிடும். சுத்தி பண்ணது மட்டுமல்லாம அதையே போக்கியமாகவும் கொள்ளும். அத்தனை அழுக்கு இருக்கு, அந்த அழுக்கு அலம்பி விடலாமா, அலம்பாது, என்ன பண்ணா அதே நக்கி நக்கி தான் சாப்பிடாற்றும். அப்ப குற்றத்தையே போக்கியமாக கொள்ளும் தன்மை வாத்சல்யம். அதுதான் வத்சத்தின் பக்கத்திலே கண்டு இருக்குமா போலேன்னு சொல்லுவார். அந்த தன்மை பகவானுக்கு எதனால ஏற்படுது, பிராட்டி, பிராட்டி புதுசாக உருவாக்கப்படலை. நல்லா ஞாபகம் ஏன்னா, ஓ பிராட்டி இருக்கவே தான் அந்த குணம் புதுசா வந்துட்டு போடுக்குனா. பெருமாளுக்கு ஏற்கனவே இருக்கு, ஆனா ஏற்கனவே இருக்க அந்த குணம் நீர் பூத்தார் போல சுவாதந்தரியத்தாலே மூடிக்கொண்டிருக்கு. அதை விலக்கி விட்டால், விலக்கி விட்ட உடனே இவளுக்கு கபகபகம் எல்லா குணங்களும் பரிபூர்ணம் வந்துட்டு ஒரு பெருமை வந்தவனே, நம்முடைய குற்றங்களை அவன் பார்ப்பதே கிடையாது. இது வேதாந்த தேசிகன் என்ற பெரியவர் திருவேங்குடமணியானுக்கு அவருக்கு ஒரு கண்ணோய் வந்துருத்தான். என்ன சுவாமி, பகவானுக்கு கண்ணோய் வந்துருத்தான், அந்த நோய் வரணும்ன்றார். அப்பதான் என்னுடைய குற்றங்கள் அவன் கண்ணில் படாதுன்றார். என்ன அவர் சொல்றாரு, நாமெல்லாம் என்ன சொல்லிக்கணும், வேதாந்த தேசிகர் கண்ணோய் வந்துடுத்து அவர் குற்றம் பண்ணினாராம். அந்த குற்றம் அவருக்கு தெரியாம இருக்குன்னா அந்த கண்ணோய் இருக்கட்டும், இருக்கட்டும்னா. அதே போல இந்த அந்த வாத்சல்யம் என்று குணம் பரிபூர்ணமா இருக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருக்கார், அந்த குற்றங்கள் அந்த குணங்களை இவ கலறி விடுறா, கலறி விட்டு அது வந்துடுறது. அப்படின்னா புரு பகு சனூதி இது புருஷகாரகா. அப்ப ரெண்டாவது, பகவான் கேட்டவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். கொடுக்கிறவனுக்கு தான் புருஷோத்தமன் பேரு. இவர் என்ன பண்ணா, அவனைத்தான் புருஷன்னு சொல்றார். இவர் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்ப பிராட்டி இவனை கொடுக்கும்படி ஆக்குகிறாள். புருஷனாக பெருமாள் நடந்து கொள்ள வேண்டும், அப்ப நடந்து கொள்ள மாட்டேன்கிறார். அப்ப நடந்து கொள்ள மாட்டேன்ற கட்சி என்னன்னா, அவனை புருஷனாக ஆக்குகிறாள், புருஷகாரகா. அடுத்து, இவள் புருஷனாக பெருமாளை நோக்கி நடக்க வேண்டுமோனோ, நடக்க மாட்டேன்றாள், அவனை நடக்க வைக்கிறாள். அப்ப புருஷகாரகார என்ன, பிராட்டி நடுவில் இருந்து கொண்டு ஒரு பக்கியம் அவனையும் திருத்துறா, மற்றொரு பக்கியம் நம்மையும் திருதுகிறாள். இதத்தான் நாம் அதை பண்றோம், நாம பண்ணல பிராட்டி பண்றா. ஒரு பக்கம் நம்மை திருத்துறா, இன்னொரு பக்கம் அவனையும் திருத்துறாள். ராவணனுக்கு உபதேசம் பண்ணாலே, தன்னையே பிரிந்து பிரித்து வந்த பாவி அப்படிப்பட்ட பாவின்னு ராவணனை பார்க்காமல், ராவணா நீ தவற இழக்காது, நீ ராவணை திருவடியை பத்துன்னு கேட்டா இல்லையா. அப்ப ராவன் கேட்கிறானா, சரி சுவாமி இவ்வளவும் நம்மளை திருத்துறா வாஸ்துவம் தான், ராமனை திருத்தத ராமன் கேட்பானா. இந்த கேள்வி இப்படி வச்சுக்கணும், ராமன் கேட்பான் நாம கேட்பாமா வச்சுக்கணும். ஏன்னா பிராட்டி சீதை என்ன சொல்லுவான்னு அவளுடைய வார்த்தைக்காக காத்து கொண்டிருக்கான் ராமன். அவ என்ன, அவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரஜைகளுடைய பிரதானமான ஒரு நல்ல விஷயம்தான் பிராட்டி எதிர்பார்க்கிறாள், மற்றது பார்க்கறதே இல்லை. நம் பிரஜைகளுக்கு என்ன பண்ண வேண்டும், நம் பிரஜைகளுடைய நன்மை என்ன, அந்த நன்மையே நோக்கி கொண்டு இருப்பவள் பிராட்டி. அப்படிப்பட்ட பிராட்டி என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவா, என்ன சொல்லுவான்னு நாம தான் பிராட்டி சொல்றதை கேட்காறதே இருக்கும். அதனாலதான் வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினைத்திருக்குமென்னு நாம் அவருடைய உபதேசம் கேட்காத ஒரு தன்னுடைய கிருபையால என்ன பண்றான்னா, நம்முடைய பாபத்தை அவனை பற்றுவதற்கு தேவையா இடைஞ்சலாக இருக்கக்கூடிய பாபத்தை களைகிறான் பிராட்டி. அதான் வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமே என்றான். ரெண்டாவது, பகவானுக்கு இங்கித ஞானம் உண்டு. என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், பிராட்டி என்ன சொல்ல போறா, எப்படி சொல்ல,
ததிங்கிற பராதீனகா விதத்தே கிளம். பராசர பட்டர் தெரிவிக்கிறாரு ஸ்ரீரங்கநாச்சரி விஷயத்துல, ததிங்கிற பராதீனகா விதத்தே கிளம், இங்கித ஞானத்தோடு கூடியவனா. இந்த இங்கித ஞானம் இல்லைன்னுதான் ஆண்டாள் தெரிவிக்கிறார். இங்கிதனார் நாராயணனே நமக்கே பறை தருவான் திருப்பாயும் முதல் பாசுரம். அந்த முதல் பாசுரத்துல சொன்ன உடனே பறை பறை பறைன்னா பேரி வாத்தியம், வாத்தியம் பறை தட்டுங்க பறை தட்டுங்க சொல்ற வேரி வாத்தியம். அந்த வேரி வாத்தியம் நினைச்சுட்டு கடைசி பாசுரம் சொல்றச்ச இறைவாணி தாராய் பறைன்னு சொன்னா, சறைன்னு சொன்ன உடனே கண்ணன் என்ன பண்ணா தன்னுடைய சகாக்கள் எல்லாரையும் கூட்டுண்டு பேரி வாத்தியத்தை கொண்டு வந்து உள்ள வச்சான். ஆண்டாள் சொன்னா பறை பறைன்னு சொல்லி முதல்ல இருந்தே சொல்லிட்டே இருக்கனே, நீ என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கி, இந்த மாதிரி இதை கொண்டு வைக்கிறியன்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டா. ஆண்டாள் நீ இது கூட தெரியாதா, நீ இவ்வளவுதான உனக்கு ஞானமே, யார பார்த்து கண்ணனை பார்த்து சொல்ற ஆண்டார் உனக்கு ஞானமே இல்லையா, நீ மாடு கன்றுகளின் பின்னே போகிறவேன்னு சொல்றது சரியா தான் இருக்கு, நீ சொல்றது சரியா தான் இருக்கு, நீ பெரியாழ்வாருக்கு பிறந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி ஞானம் தெரிஞ்சிருக்கு. இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க, இந்த வார்த்தை ஆண்டாள் தெரியா, பெரியாழ்வாருக்கு நீ பிறந்திருந்தா உனக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும், நான் அந்த பெரியாழ்வார் என்ற தன்மையோடு பிறந்திருந்தபடியாலே எனக்கு இது தெரியறது அப்படின்னு பரிகாசமா பேசினா இல்லையா. கண்ணன் ரொம்ப வெட்கப்பட்டு என்ன பண்ணனா, அப்ப என்ன பண்ணனா, பறை பறைன்னா நீ சொல்ற மாதிரி வாத்தியம் கிடையாது, அந்த பறை என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், கைங்கரியன்னு அர்த்தம், அந்த கைங்கரியத்தை கொண்டுக்கிட்டு இருக்க நீ என்னமோ பேரி வாக்கத்தை இங்க கொண்டு கொடுக்குறியே, யதார்த்த ஞானம் இல்லையே, அப்ப பெண்ணு யதார்த்த ஞானம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மையா இருக்கிறியேன்னு சொல்லி, அப்ப பகவானுக்கு யதார்த்த ஞானம் இல்லையானா இருக்கு. ஆண்டாள் இந்த மாதிரி பேசும்படி பண்ணணும்ன்ற அவள் பேச்ச கேட்கணும்ன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். அப்ப ததிங்கிற பராதீனதா விதத்தே கிளம்னு அந்த இங்கித பரம் வந்து பகவானுக்கு பரிபூர்ணமா இருக்கு. புரியத்துக்காசு ஞாபகம் வந்தது, பிரசங்க ஞாபகம் வந்தது, இப்பதான் புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணமான அந்த கல்யாண பொண்ணு என்ன பண்ணா, மாமியார் அடுவு உட்காந்து பேசிட்டு இருக்கா, இவனுக்கு அவளோட பேசணும், ராத்திரி 10 மணி எடுத்து அவளோட பேசணும்னு ஆசையா இருக்கு. எத்தனை நாள் காத்துருந்ததாலும் அவ மாமியார் அடுவு உட்காந்து பேசிட்டே இருக்கா, தவிர இவர்கிட்ட வர மாதிரியே தெரியல. ஷட்டின் என்ன பண்ணா, இந்த மாப்பிள்ள இந்த பிள்ளையாண்டா என்ன பண்ணா, அந்த பொண்ணை கூப்பிட்டு, ஏ பண்ணு கோயிலுக்கு தாகம் கொண்டு வா, தீர்த்தம் கொண்டு வா எனக்கு குடிக்கிறதுக்கு அப்படின்னா. அவன் என்ன பண்ண, நேராக கங்கு போனா சொம்புல எடுத்து எடுத்துட்டா, தீர்த்தம் எடுத்துட்டு இவன் பக்கத்தில் பொண்ணு கொண்டு வந்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டான். அவ தீர்த்தம் கொண்டு வான்னு சொன்னது என்னதுன்னு அர்த்தத்தோட, அங்க போறோம் என்னுடைய தாயாரோட பேசினது போறோம், இனிமே என்னோட பேசுன்ற ஒரு அர்த்தத்துல அவ சொல்லியிருக்கா, அவர் சொல்லியிருக்கா. ஆனா இவங்க அந்த இங்கித ஞானம் தெரியாதபடி என்ன பண்ணா, அதை கொண்டு வந்து வச்சுட்டா இல்லையா. அந்த மாதிரி பகவானுக்கு இங்கித ஞானம் தெரியாம இல்ல, பிராட்டி என்ன சொல்லுவா என்ன சொல்லா என்ன சொல்றா அதன்படி நடக்கணும். அந்த புருஷகாரம், இவள் புருஷகாரால் ஆனால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான், அந்த புருஷகாரம் தான் பிரதானம். அந்த புருஷகாரத்துக்குண்டான தன்மை தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப புருஷகாரம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப ஆனா கேட்கலைய சுவாமி ராவணனா, அது அவனுடைய தலையெழுத்து, அவனுடைய கர்மா, அதனால அவன் கேட்கல. இதுக்கு சொல்ல வேண்டா, அப்ப இருவரையும் திருத்துறா, அவனு சேதனனையும் திருத்துறா, பகவானையும் திருத்துறா. சேதனனை திருத்துவது உபதேசத்தாலே, பகவானை திருத்துவது உபதேசத்தாலே அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட நிர்தேசம் பண்றா, அந்த உபதேசம் உபதேசம் பண்ணியா. அதே போல மற்றவரிடம் ராவண ராவண யுத்தம் முடிஞ்சது, முடிஞ்ச உடனே ராவணன் மாண்டு போனான். ஹனுமான் நல்ல செய்தி கொண்டு வந்தான். ஹனுமான் 2 தடவை பிராட்டியை சந்திக்கிறார். முதல் தடவை சந்திப்பு சீதை யாருன்னே தெரியாத அந்த நிலையை முதல் தடவை சந்திக்கிறார். அடுத்து 2வது தடவை சந்திப்பு என்ன சந்திப்புன்னா, யுத்தம்லாம் முடிஞ்சு, யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யுத்தம் முடிஞ்சு ராமன் விஜயராகவனாக ஆகிவிட்டான், ஜெயிச்சுட்டான் என்கிற நல்ல செய்தியை சொல்லுவதற்காக ஹனுமானால ஏவப்பட்டு ஹனுமான் வந்து பிராட்டிகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கார். சொன்னு ஒவ்வொரு சந்தோஷம், ராவணன் மாண்டான், சீதை ராமன் விஜயராகவன், இனிமே நமக்கு எந்த விதமான நீ ராமனை சந்திக்கலாம், ஓஹோன்னு இனிமே அயோத்தி கிளம்பலாம், என்னென்ன நல்வார்த்தைன்னு அத்தனை வார்த்தையும் சொன்னா, சீதை எதிர்வார்த்தை பேசாம பேசாம வாய முடிஞ்சுட்டு இருக்கா, ஒரு வார்த்தை பேசவே இல்லை. என்னதாயே கடந்த தடவை வந்துட்டு நொபனா பேசினியே, இப்ப நல்வார்த்தை சொல்லி சொல்லியிருக்கனே, நீ எதையுமே பேசவே பாட்டேன்றியே, என்னமே பண்ண, நான் ஏதாவது குற்றம் பண்ணியிருக்கேனா, இதை அபச்சாரப்பட்டேன, இல்ல இல்ல ஹனுமன் நீ எந்த அபச்சாரம் படல, எப்படிப்பட்ட செய்தியை கொண்டு சொல்லியிருக்க, இந்த செய்தியை சொன்னோட எனக்கு தொண்டை அடிச்சுன்றது மேலேருந்து பேசவே முடியல, இப்படிப்பட்ட நல்வார்த்தை சுப வார்த்தையை சொன்னியே, இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, இந்த வார்த்தைக்குண்டான ஒரு உபகாரம் ஏதாவது பண்ணணுமோ, என்னால இதுக்கு பிரத்தி உபகாரம் ஒண்ணுமே பண்ண முடியும், இத்தனை உபகாரம். ஆனால்தான் ஸ்ரீராமாயணத்து ஹனுமானுக்கு ஆச்சாரியன் ஸ்தானம், ஆச்சாரியன் தான் பகவானையும் பாகவதர்களையும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மையை சேர்ப்பார்களை பட்சிகளாக்கி
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரதானமாக பட்சிகளை பிரதானமாக எடுப்பா. ஏன்னா பட்சிகள்னா ஆச்சாரியனுடைய ஸ்தானம், பட்சிகள்னா பறவைகள் ஆச்சாரியா. அந்த பறவைகள் தூது போயிட்டு பகவான்கிட்ட இந்த வார்த்தை சொல்வா, மறுபடியும் இங்க வந்து இங்க ஜீவாத்மாட்ட இந்த வார்த்தை சொல்வா. அப்ப ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை பட்சிகளுக்கு இருக்கப்படி, அதே பட்சிகளுக்கு ஆச்சாரியன் ஸ்தானம், அதே போல ஹனுமானுக்கும் ஆச்சாரியன் ஸ்தானம் தான். அது மட்டும் இல்ல, மாத்வ சம்பிரதாயத்துல பிராணதோஷன்னு பேரு, பிராணனுக்குண்டான ஒரு தன்மையே ஹனுமான் தானு மாத்வாச்சாரியர் தெரிவிக்கிறார். இதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்படிப்பட்ட நான் இந்த வார்த்தை நல்வார்த்தை சொன்னேன், ஒண்ணுமே பேசாம இருக்கே, நான் ஏதாவது தவறடிச்சேனா, ஏதோ அபச்சாரப்பட்டேனா அப்படின்னு கேட்கிறார். யார்கிட்ட? சீதை கஜலட்சுமி தாயாட்ட கேட்கிறார். ஹனுமன், நீ எந்த தவறும் பண்ணல, எப்படிப்பட்ட உபகாரம் பண்ணிருக்க, இந்த உபகாரம் பிரத்ய உபகாரம் தான் பண்ணணும், நான் எங்க இருக்கேன், ஏதோ ஒண்ணுமில்லா ஒரு காட்டுல இருந்துட்டு இருக்கேன், நான் ஜனகபுரியில இருந்திருந்தனா என்னுடைய தகப்பனாருடைய உதவி கொண்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அட்டினு பண்ணியிருப்பேன், நான் அயோத்தியால இருந்திருந்தனா அதை காட்டிலும் மேம்பட்ட தன்மையோடு அந்த தசரத சக்கரவர்த்தியின் பரிபூர்ண அனுகிரகத்தாலே உனக்கு என்னென்ன வேண்டுமோ அத்தனையும் சொல்லியிருப்பேன், ஆனால் நான் இருப்பதோ இங்கு, இங்கிருந்து கொண்டு உனக்கு என்ன பிரத்யுபகாரம் பண்றது, என்ன பிரத்யுபகாரம் பண்றதுன்னே தெரியாம தவிச்சுட்டு இருக்கனே, தலையெல்லால் கைமாறிலே உன்னை கைப்பூப்பி வணங்குவதே தவிர மற்றொன்று எனக்கு தெரியவில்லையேன்னு ஒரு வெட்கப்பட்ட அந்த வேதனையோடு சொன்னக்கூடிய அந்த வார்த்தையை கேட்டவனே ஹனுமன் அழிச்சு போயிட்டார். தாயே நீர் இந்த வார்த்தை சொல்லலாமா, நீர் ஜெகன்மாதா வாஜே, அப்படி பண்ற ஜெகன் மாதா நீர் இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம், அப்படிப்பட்ட ஜெகன் ஜெகத்துக்கே பிதாவான பெருமாளுக்கே பத்தினியான நீ இந்த வார்த்தை சொல்ல வேண்டாம், ஆனால் இந்த வார்த்தை சொல்லும்படி நான் துர்பாகியம் நான் தான், இருந்தாலும் நான் இப்போ ஒரு அனுமதி கேட்கிறேன், நீ கொடுக்கறதுக்கு ஒண்ணு இருக்கு, ஒன்னும் கொடுப்பதற்கு ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமில்லையே, ஒண்ணுமில்லையே சொல்றதையே, நான் கொடுப்பதற்கு ஒண்ணு இருக்கு தேவரன், முடிஞ்சால் அதை கொடுக்கலாம் அப்படின்னு. என்ன எங்கிட்ட என்ன இருக்கு உன்னு கொடுக்கறதுக்கு, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இல்ல இல்ல ஒரு அனுமதி கொடுக்கணும். என்ன அனுமதின்னா, நான் கடந்த வளர்ந்து வரைச்சே 700 ராட்சசிகள் உன்னை எப்படிலாம் துன்புறுத்தினார்கள், ராவணன் வரைச்சே தரிசனத்தாலும் பர்சனத்தாலும் எப்படிலாம் துன்புறுத்தினார்கள், அந்த நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய உருவத்தை எடுத்துக்கணும், பெரிய உருவத்தை எடுத்துக்கொண்டு அந்த 700 ராட்சசிகளையும் என்னுடைய கைக்குள்ள கொண்டு வந்து போட்டு அவளை அப்படியே நசுக்கணும், நசுக்கு நசுக்கு நசுக்கி அவளை எப்படி இம்சிக்கணுமோ அப்படி இம்சிக்கக்கூடிய தன்மை எனக்கு நீர் அனுமதி கொடுக்கணும், அந்த அனுமதி கொடுத்தால் போறும்னு பிரார்த்திக்கிறார் ஹனுமான் சீதா பிராட்டி. அப்ப அவ சொன்ன ஸ்லோகம் தான் ஆச்சரியமான ஸ்லோகம், பாபானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன்னு நகச்சின் ஆபராப்தி. ஏ ஹனுமன்னே, உன்னை நான் ஹனுமான் நினைச்சேன், சங்கீத வித்வான் நினைச்சிருந்தேன், சசிவோத்தமன் நினைச்சிருந்தேன், நவவியாகரண பண்டிதன்னு நினைச்சேன், ஆனா இப்பதான் புரியுது நீ குரங்குன்னு, உன்னை இப்படிப்பட்ட மேன்மையான தன்மை நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னுடைய சுபாவம் என்ன இப்படி இருந்து, நீ இஸ்வாக்கு குளத்துல பிறந்திருந்தியானா உனக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும், நீ ஒரு வானர குளம் தானே, உன்னுடைய சுபாவத்தை காமிக்கிறிய, இப்பதான் தெரியுது நீ குரங்குன்னு. அப்ப குரங்குன்னு இந்த குரங்குன்னு சொல்றதுக்கு தைரியம் வருமானா பிராட் சொல்லியிருக்கா, வதார்கானாம் பிளவங்கமா, பே குரங்கு பிளவங்கன்னு குரங்கு பிளவங்கமா காரியம் கருணமாரியே நகச்சின்னா அபராத்தியதி, குற்றம் பண்ணாதவர்கள் யார், லோகத்தில் குற்றம் பண்ணாதவர்கள் யார், குற்றம் பண்ணாத யாருமே கிடையாது, அத்தனை பேரும் குற்றம் பண்ணிருக்காரு, உங்க ராமன் குற்றம் பண்ணிருக்கான், நீ குற்றம் பண்ணிருக்க, நானும் குற்றம் பண்ணிருக்கேன், ராமன் என்ன குற்றம் பண்ணான்னா அக்னி சாட்சியாக இனிமே கைவிட மாட்டேன்னு சொன்னானே, இப்ப விட்டுட்டானே 10 மாசம் கைவிட்டானே உங்க ராமன் பண்ண குற்றம், நீ என்ன குற்றம் பண்ணினே ஹனுமன்னே, உன்னை ராமன் அனுப்பிச்சது எதுக்காக, நல்ல விஷயத்த சொல்லிடுவான்னு, ஆனா நீ இவ ராட்சசையெல்லாம் துன்புறுத்தணும் துன்புறுத்தணும் சொல்லிட்டு இருக்கியே, இது இஸ்வாக் வம்சத்துக்கே உண்டான ஒரு தலை குணவியாச்சே, அப்ப அந்த குற்றம் உன்னிடத்துல இருக்கு அப்படின்னா, இப்ப பிராட்டி நீ என்ன தாயை நீ என்ன குற்றம் பண்ணினாயின்னா, என் பர்த்தா குற்றவாளின்னு ஒரு பரபுருஷன் சொல்லியிருக்கிறேன், அதுதான் நான் பண்ண குற்றம்ன்ற, என் பர்த்தா ராமனான பர்த்தா குற்றவாளின்னு சொல்லிட்டு இருக்க பாரு, அதனாலதான் யாருமே தன்னுடைய பர்த்தா குற்றவாளின்னு சொல்லப்படாதான் சாஸ்திரத்துல, நீ சொல்லிட்டு இருக்க பர்த்தா குற்றவாளி சொல்றீங்க நான் பண்ண குற்றம், அதனால நீ குரங்கு வந்து அதனால நீ இம்சிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரே, நீ இம்சித்து பிரயோஜனம் இல்லை, அவ சம்பளம் கொடுத்தா அந்த ராட்சசாலுக்கு அந்த சம்பளத்தின்படி அவ என்ன துன்படுத்திருக்கா, நாளைக்கே விபீஷணன் பட்டாபிஷேகம் ஒண்ணு, விபீஷணன் சம்பளம் கொடுத்தா எனக்கு அலங்காரம் பண்ண போறா,
அப்ப அம்பு இருக்க யார எழுதணும்? ராவணன். நீ இதெல்லாம் கேட்டிருக்கணும். இதுல இவால பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிக்கிறா இல்லையா? அப்ப இதுதான் முக்கியமான குணம். இந்த முக்கியமான குணம்னா இதுதான் புருஷகார போதை. யார் இருந்தாலும் கிருபை ரொம்ப முக்கியம். அந்த புருஷகார் அது மட்டும் இல்ல, இந்த திரிஜடை சொப்னம் கண்டாலாம் என்ன, அந்த சொப்னத்தை வந்து 700 ராட்சசுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கா. சொப்னம் கண்டேன் இந்த மாதிரி ராவணனுக்கு கரும்புலி சம்புலி குத்தி அவன் தோத்து போயிட்டு தெற்கு பக்கம் யமபட்டர் பக்கம் போகலாம் மாதிரி ராமன் ஜெயித்த மாதிரி சொப்னம் கண்டே கனவு கண்டேன்னு சொல்ற. இத கேட்ட உடனே 700 ராட்சசுக்கு நடுங்கி போயிடுது, நடுக்கம் வந்துடுது, நடுக்கம் ஏற்பட்டு ஐயோ ராவணன் தோத்து போயிட்டாரா, நம்ம கதி அண்ணாருது, சீதை இப்படி துன்புறுத்திருக்கனே, நாளைக்கு சீதை என்ன பண்ணுவாளோ, நம்மளுக்கு பழி வாங்கிடுவாளோ என்கிற எண்ணத்தோடு அவ நடுங்கின் இருக்கா. என்ன பேசுறதுனே தெரியல. அந்த நடுங்கி இருக்க போது அந்த நடுக்கத்தை பார்த்து சீதை சொல்ற வார்த்தை, ஏ ராட்சசி நீ இன்னும் அவ கவலைப்பட வேண்டாம், நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், உன்னை நான் ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டு அதன் தன்மையோடு தான் இருப்பேனே தவிர இத்தனைக்கு அவ சரணாகதியும் பண்ணல, ஒரு வார்த்தையும் கேட்கவே இல்லை, நீ ஏதாவது என்ன துன்புறுத்திவான்னு கேட்கவே இல்லை, சரணாகதியும் பண்ணல, எதையுமே பண். இதுதான் ராமனுக்கும் சீதைக்கு இருக்கக்கூடிய, சீதை காலில் விழுந்தவாளை ரட்சிக்க மாட்டா, விழாதவர்களும் ரட்சிக்கக்கூடிய தன்மை சீதை கொண்டு. ஆனா யார் காலில் விழறாலோ அவளைதான் ரட்சிப்பான் ராமன். இப்ப ராமனுக்கு வைபவம் சீதைக்கு வைபவம்னா புருஷகாரியாக இருக்கக்கூடிய சீதைக்கு தான் வைபவம். அப்படிப்பட்ட சீதையுடைய வைபவத்தை தெரிவிக்க வந்ததுதான் முதல் பிரகடனமாக இருக்கக்கூடிய புருஷகார வைபவம். அதைத்தான் இங்க தெரிவிக்கிற சீவசன புருஷத்தை காட்டி கொடுக்கக்கூடிய தன்மையை விளாஞ்சோலை பிள்ளை முதல் பாசனத்திலே அம்பனரங்கற்கும் ஆவிக்கும் என்கிற அந்த சம்பந்தத்தை தெரிவி. அப்ப அழகிய பொன் போன்ற ரங்கம், ரங்கனுக்கு அழகம் இல்லை பொண்ணு. அப்ப ரங்கநாதனுக்குன்னா ரங்கநாதனுக்கு அழகு சிரங்கநாச்சியார், சிரங்கநாச்சியார் கழகு சிரங்கநாதன். ஆக அழகிய பொன் என்கிறாது என்பதனாலே அகார வாச்சனான பெருமாளை சொல்வது போல அகாரத்துக்குள்ளே பிராட்டியும் அடக்கம் என்று சொல்லி அந்த பிராட்டி இருக்கிறபடியாலே புருஷகார தன்மையை சொல்லி பிராட்டிக்கு புருஷகாரத்துவம் கிருபை பாரதந்திரியம் அனன்யார்க சேஷத்துவம் சொல்லி புருஷகார தன்மையை சொல்லிட்டார். இது அம்பனரங்கற்கம் மாவிக்கின்ற முதல் பாதத்திலே முதல் வரியில தெரிவித்தார். இது முதல் சூத்திரத்திலிருந்து சீவசனபூஷன் 463 சூத்திரங்கள், அதுல முதல் சூத்திரத்திலிருந்து 22 சூத்திரம் வரை புருஷகார வைபம். அந்த புருஷகார வைபத்தை முதல் பிரகடனமாக தெரிவித்தார். இது முதல். அடுத்து இரண்டாவது, இப்ப புருஷகார வைபம் ஆயிடுத்து. அடுத்து இரண்டாவது உபாய வைபவம். அப்படி ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்கேன், ஏன்னா நமக்கு பாசனம் மேற்கொண்டு போகணும், இதுக்கு மேற்கொண்டு திருவாழ்வை பார்க்கணும். அதனால ரெண்டாவது ஆச்சரியமான உபாய வைபவம். உபாய வைபவம் எது? ஸ்ரீராமாயணத்தாலே தூது போனவள் ஏற்றம் சொல்லப்பட்டதன் பாதம், அதுதான் புருஷகார கிருத்தியம். உபாய வைபவம் என்றது மகாபாரதத்தாலே தூது போனவன் ஏற்றம் சொல்லப்பட்டது. தூது போனவன் யாரு? கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணன், கண்ணனுடைய வைபவம் தூது போனவன். என்ன புருஷகார வைபவம் உபாயம் சொல்லி இத்தால் என்னன்னா, இந்த ஸ்ரீராமாயண சிறையிருந்தோ சொல்லியிருந்தாலும் பிராட்டி வைபவம் சொல்லியிருந்தாலும் இந்த பிராட்டி வைபவத்தை காட்டிலும் தூது போன வைபவம் உயர்த்தியான்னா அது சுமார் தான். பிராட்டியோட கம்பேர் பண்றச்சு பெருமாள் விஷயம் என்றைக்குமே சுமார் தான், எந்த விஷயமா இருந்தாலும் சுமார் தான். இது சில வீட்டில் இந்த மாதிரி இருந்தா ஒன்றும் தவறு இல்லை. சுவாமி நாங்கள்லாம் பெருமாள் பிராட்டியை போல அந்த தம்பதி போல அவ எப்படி இருக்காளோ அதே நிலையில இருந்திருக்கும். இன்னும் இங்க விவா ராஜ்யம் பெருசா இருக்கு, அவருடைய ராஜ்யம் குறை சுமாரா இருக்குன்னா பெருமாள் அப்படிதான் இருக்கு. அவள் என்ன பண்ணுவா? இதத்தே இப்பதானே பார்த்தோம், இதத்தே கிளம் அவளுடைய நிலைக்கா காத்துருக்காருன்னு சொல்லணும். ஆக மொத்தத்துல இதத்தான் அங்க இருக்கிறா. அப்ப முதல் தன்மையாக இருக்கக்கூடிய புருஷகார கிருத்தியம் பிராட்டி பண்ணிட்டா, இப்ப அவ முறை முடிஞ்சுடுத்து. இப்ப அடுத்த முறை யாருது? பெருமாள்து. அவரு உபாயம் பண்ணணும். அந்த இதுன்னா அர்ச்சக சுவாமிகிட்ட போய் பெருமாள் சேவை சாய்க்கணும்னா அர்ச்சக சாமி வந்துருங்கோ நான் பெருமாள் சேவை பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்க போன பெருமாள் மாட்டேன்னு சொல்லிட்டா பிரயோஜனம் இல்லையே. அந்த பெருமாள் வைபம் தான் உபாய வைபம். அப்ப அந்த உபாய வைபத்தை இப்ப பெருமாள் பண்ணும். பிராட்டி தன்னுடைய காரியத்தை நல்லா பண்ணிவிட்டா, புருஷகாரிய கிருத்தி ஆயிடுத்து. இனி உபாய வைபம், பெருமாள் தானே மோட்சத்தை கொடுக்கணும். அப்ப மோட்ச பிரதனான சர்வேஸ்வரன் அவன் பண்ணினதான் இது. இது எங்க பண்ணினார்? கிருஷ்ணாவதாரத்திலே பண்ணினார். உபாயம்னா சரணாகதி. அப்ப பெருமாள் திருவிழா நமக்கு உபாயம் என்று நினைந்து நினைக்கக்கூடிய தன்மைதான் சரணாகதி.
சரணாகதினா நம்ம என்ன நினைக்கிறோம், சில பேர் ஒரு தவறான கண்ணோட்டத்துல பாக்குற சரணாகதினா அது ஒரு செயல்பாடுன்னு நினைக்கிறா. சரணாகதி என்பது செயல்பாடே கிடையாது. அப்ப என்னது, நினைவு தான் சரணாகதி. துவமேவ உபாய பூதோமே பவ, இது பிரார்த்தனாமதி சரணாகதி, நீயே எனக்கு உபாயமாக இருக்க கடவாய் என்று பிரார்த்திக்கிறோம் இல்லையா, அந்த பிரார்த்தனை தான் சரணாகதி. அப்ப பிரார்த்தனையான மதி புத்தி விசேஷம் சரணாகதி, பிரார்த்தனா மதின்னு சொல்றது பாருங்க, அந்த புத்தி விசேஷம் தான் சரணாகதி. அப்ப மனதால் பெருமாள் திருவடிகளை தவிர எனக்கு வேறு உபாயம் கிடையாது, வேறு வழி கிடையாது என்று ஒத்துக்கொண்டால் சரணாகதி. மனசால் நினைச்சுட்டா போறோம். அப்ப புகழுண்டில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்காருமே உன் திருவடியை பத்தினே, அது சரணாகதி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் நமக்கு தொடரன்றதா சொல்லியிருக்காரு. தவிர அந்த நிலை ஏற்பட்டு உண்மையான ஒரு நிலை ஏற்பட்டுட்டுனா அதுதான் சரணாகதி. அனன்ய சாத்தியே சுவாபியிட்டே மகாவிஸ்வாகச பூர்வகம் ததேகோ உபாயதாயாஞ்ச பிரபத்தி சரணாகதி, நான் உன்னை அடைய வேண்டும். என்னென்ன உன்னை அடையணும்னா கர்மயோகம் பார்த்தேன், பக்தி யோகம் பார்த்தேன், ஞான யோகம் பார்த்தேன், அதனாலலாம் உன்னை அடைய முடியல, என்னால் முடியல, எனக்கு சக்தி இல்லை. ரெண்டாவது என்னுடைய சுரூப விருத்தமாகவும் இருக்கு, அதெல்லாம் அடைய முடியல. எல்லா எங்கெங்கெல்லாம் வழி இருக்கோ எல்லா வழியும் நுழைஞ்சு பார்த்தேன், உன்னை அடைய முடியல, எல்லா கதவும் மூடப்பட்டிருக்கு. அனன்ய சாத்வே சுவாபிட்டே, என் ஆசை எதினாலும் நடக்காது அது தெரிஞ்சுட்டேன். மகாவிஸ்வாச பூர்வகம் சரணாகதி, என்னாலே மகா விஸ்வாசம் இருக்கும், இருக்கணும். பகவான் நமக்கு கொடுத்தே தீர்வன் என்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக நம்முடைய மனசுல இருக்கணும். நம்பிக்கை இல்லாம பண்ணா பிரயோஜனமே இல்லை. அந்த பரிபூர்ண நம்பிக்கை இல்லையா, ததேக உபாயத்தான் தது அந்த பரபிரம்மத்தின் திருவடித்தாமரை பரிபூர்ணமாக பிடித்துக் கொள்கிறேன் அப்படின்னு மதி நினைக்கிறேன் இல்லையா, அந்த நினைவு தான் சரணாகதி. இனி திருவடிகள் மட்டுமே உபாயம், உன் திருவடியை உன் அடைந்ததுக்கு வழி உன் முன்னாடி வந்து நின்று பிரார்த்திக்கிறேன் இல்லையா, மனதால ஒப்புக்கொள்கிறேன் இல்லையா, அந்த மனதால திருவடியை சுவீகரிக்கிறேன் இல்லையா, அந்த செயலுக்குத்தான் சரணாகதின்னு பேரு. இது உபாய வைபவம்னாலே சரணாகதின்னு சொல்லும் போது வேறு எதுவும் இல்லைன்னு அர்த்தம். வேறு எதுவும் இல்லைன்னா வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிற ஆசிரியமா என்ன தெரிவிக்கிறேன்னா, உபாயம் என்பது வேற ஒன்றும் இல்லை, பெருமாள் திருவடிகளையே உபாயம். லக்ஷ்மிநாதன் லக்ஷ்மி ஈசனான சீமன் நாராயணன் உபாயமாக கொள்ளும் விஷயத்தை தான் திரிலோகாச்சாரியரும் வேதாந்த தேசிகனும் ரெண்டு பேருமே ஒருமிடராக தெரிவிக்கிறார்கள். அவன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது என்கிற நிலை ஏற்பட்டு விட்டால் அதுவே சரணாகதி. இத சொல்றது யாருன்னா கிருஷ்ண விஜய் சொல்றார். மகாபாரத தூது போனான், தூது போனவன் கண்ணன். ஆக அந்த சரணாகதி கண்ணனிடத்திலே பண்ணா அந்த சரணாகதிக்குத்தான் என்னது மகாவிஸ்வாசம் இருக்குன்றார். அந்த மகாவிஸ்வாசம் இருந்தா அதுவே என்னது சரணாகதின்னு பேரு. இப்ப சரணாகதி என்றது கர்மயோகத்தை விளக்கினேன், ஞான யோகத்தை விளக்கினேன், விளக்கினேன்னா தள்ளிட்டேன், பக்தி யோகத்தை தள்ளினேன், சரணாகதிக்கு வந்தேன். அப்ப அவன் திருவடிகளை உபாயம் ஒத்துக்கொள்ள இல்லையா, அந்த மதிதான் சரணாகதி. மற்ற மூன்றிலும் என்னுடைய நிலை போகாது, நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன் ஆகிலும் இனி உன்னை விட்டொன்றும் ஆற்றகிக்கின்றேன், அந்த மதிதான் சரணாகதி. அந்த மதி வருணும் இல்லையா, அந்த மதி வரணும்னா என்ன பண்ணணும், நினைவு வரணும், அந்த நினைவு பரிபூர்ணமா வரணும். அந்த பரிபூர்ணமா வரும்போது சுவாமி இதை பண்ணிருப்பேன், கோலம் போட்டேன், மெழுகினேன், அங்க பெருக்கினேன், தலிக பண்ணினேன், பெருமாள் திருவாராதனை பண்ணேன், இதெல்லாம் கர்மயோகமோ ஞான யோகமோ சொல்லப்பட்டது. அப்ப இதன் மூலமா மோட்சம் போக முடியாதுன்னா போகலாம், அந்த அளவு போகலாம், ஒன்றும் போக கர்மத்தாலேயோ ஞானத்தாலோ பக்தியாலோ மோட்சம் போகிறேன்னு எந்த சாஸ்திரம் இல்லை. என்ன கீதை பூர்த்தியா கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோ, கீதையில வந்து சரணாகதி சாஸ்திரம் இது ஒரு மொழியில தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால இதுக்கு அங்க போக முடியாதுன்னு சொல்ல. ஆனா அதனுடைய நம்முடைய சுரூபத்துக்கு தகுந்தது அல்ல. ஏன்னா கர்மயோகமும் ஞான யோகமும் பக்தி யோகமும் நம்மால பண்ண முடியுமானா, பண்ண முடியாது. அவ்வளவு நமக்கு உடம்புல தெம்பு கிடையாது, எலி எலும்பர்கள் நம்ம, அந்த எலி எலும்பர்களா இருக்க முடியாது, அது பண்றதுக்கு நான் சக்தி நம்மகிட்ட கிடையாது. சார் சக்தி இருந்தா பண்ணலாமா, சக்தி இருந்தாலும் பண்ணக்கூடாது, சக்தி இருந்தா பண்ண எப்படி சுவாமி, அது என்ன சக்தி இருக்கிறா பண்ணட்டும், சக்தி இல்லாதது வரட்டும் சொல்லணும் முடியாது, என்னுடைய சுரூபத்துக்கு இருத்தம். ஏன்னா அகார வாச்சன பகவானுக்கு மகார வாச்சன ஜீவாத்மா அடிமைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அடிமை ஆண்டான தான் எதிர்பார்த்திருக்கணுமே தவிர அடிமையே தானான முயற்சி பண்ணவே கூடாது. நம்முடைய உஜ்ஜீவனத்துக்கு நம் முயற்சி இருந்தாலே அப்ப பகவான் பண்ணுவதற்குண்டான ஒரு நிலை அது இடைச்சவராக இருக்கும். நான் முயற்சி பண்ணாலே ஒருத்தட்ட ஒரு சிபாரிசு போனேன், சுவாமி அவரும் பண்ணட்டும் நானும் பண்றேன் அப்படின்னாலே அவரை பண்ண மாட்டார்.
என்ன பரிபூர்ணம் நம்பினா நான் பண்ணுவேன், பரிபூர்ணம் நம்பலன்னா நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுகிறாரியா. அப்ப அந்த நிலை ஏற்படணும். அப்ப பகவானின் உபாயம்ங்கிற நிலை பரிபூர்ணமாக ஏற்பட்டதா இது இருக்கணும். சரி, இந்த சரணாகிதி எதை எதை பண்ணும்? இதுக்கு அதிகார நியமம் கிடையாது, பிரகார நியமம் கிடையாது, கால நியமம் கிடையாதுன்னார். இந்த சரணாகிதி யார் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எங்கு பண்ணலாம், எந்த நிலையில பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணலாம், எல்லாரும் பண்ணலாம். ஒரு இதை பட்டி தொட்டி முதல் கொண்டு யார் வேணா பண்ணலாம். ரெண்டாவது, காலம் எந்த காலத்திலையும் பண்ணலாம், எந்த அதிகாரியும் பண்ணலாம், பிரகாரம் எந்த நிலையிலையும் பண்ணலாம். ஏன்னா ஆனா ஒரு ஒரு நிலை மட்டும் உண்டு, என்னென்ன விஷய நியமமே உண்டு. என்ன நிஷயம், யாரிடத்தில் பண்ணணும் மட்டும்தான் முக்கியம். நான் இதை வாசல்ல போறவன்ட்டு சரணாகி பண்ணா பிரயோஜனம் இல்லை. சிவன் நாராயணன் அந்த கண்ணனிடத்துல தான் சரணாகி பண்ணமே தவிர. அப்ப இதுக்கு அதிகாரிகள் யாருன்னா, யார் அதிகாரிகள், அதிகாரம்னா இந்த சரணாகிக்கு அதிகாரம் படைத்தவர்கள்னா ஜிகுப்தை வெறுப்பு உண்டானவன் தான் இதுக்கு அதிகாரி. என்ன வெறுப்பு, இந்த சம்சாரம் வேண்டாம், பகவான அடையணும் என்கிற ஆசைப்படுத்தவன் தான் சரணாகதிக்கு அதிகாரிகள். சரணாகதிக்கு தனியா அதிகாரம் தேட வேண்டியதே இல்லை. சரணாகதி பண்ணணும், அதுக்கு என்ன அதிகாரம், அதிகாரமே தேவை. எந்த அதிகாரம் இல்லாததுதான் சரணாகதி. ஆனா அந்த சரணாகதி அதிகாரத்தை பெற்றுக் கொடுக்கும். சரணாகதி பண்ணுவதற்கு அதிகாரம் தேவையில்லை, அதிகாரம் தான் சரணாகதி பெற்றுக் கொடுக்கும். எதுக்கு சொல்ல வந்ததுன்னா, இப்ப பிரியத்துக்கா சொன்னேன், ஒருத்தர் நேரம் அப்படி வாது கங்கை பக்கம் போயிட்டே இருந்தார், அங்க போய் குளிக்கணும், குளிக்கணும்னா தன்னுடைய பாபத்தெல்லாம் தொலைக்கிறதுக்காக கங்கையில குளிக்கணும்னாரு. ஆனா சுத்தி புத்தி தேடிட்டே இருக்காரு. என்ன தேடுற, என்ன சுவாமி தேடுறேன்னு பக்கத்துல இருக்க கேட்டார். ஒண்ணுமில்லை சுவாமி, அங்கிருந்து வந்தேன்னா நிறைய புழுதி எல்லாம் உடம்புல வந்துருத்து, அழுக்கு நிறைய வந்துருத்து, தீட்டு எல்லாம் நிறைய இருக்கு, இந்த தீட்டை எல்லாம் போக்கிட்டு அதுக்கப்புறம் கங்கையில போய் குளிக்கலாம்னு இருக்கேன். அதுக்கு என்ன பண்ண போறேன், இல்ல அதுதான் பக்கத்துல ஏதாவது கிணறு ஏதோ குளம் ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன், அதுல குடைச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க போலான்னு இருக்கேன். அவர் கேட்டார், கங்கையில எதுக்கு குளிக்கிறேன்னு கேட்டார். கங்கையில குளிக்கிறது என்னது, என்னுடைய பாபங்களும் அனாதிகாலம் பாபம், அந்த பாபத்தெல்லாம் தொலைக்கிறதுக்கான. எப்ப அந்த பாபத்தை தொலைக்கிறதோ, தொலைக்கிறதுக்காக குளிக்கிறியோ, இந்த தீட்டையும் அதே கங்கையை தொலைக்கும், நீ இது ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சரணாகதி அதுதான், சரணாகதிக்குன்றது தனித்து கிடையாது. நாம் அதனுடைய பகா விசுவாசம் வச்சுட்டா போறோம், அந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் சரணாகதிக்கு அழுத்துக்க வேண்டும் என்ற நிலை. ஆக இந்த யோக்கியத்தை சம்பாதித்து கொண்டுதான் சரணாகதிக்கு போகணும்ன்ற அவசியம் கிடையாது. சரணாகதி தான் யோக்கியத்தையே கொடுக்கும். நாம் சரணாகதி பண்ணுவதற்கு யோக்கியத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்குன்னு வேற ஏதாவது தேடி போக வேண்டாம். இன்னும் கேட்டா சரணாகதி யார் வேணா வரலாம். சரணாகதி வந்தது எல்லாத்தையும் கொடுக்கும், எந்த அதிகாரத்தையும் கொடுக்கும். அதிகார நியமம் இல்லைன்னு சொன்னா யாரும் சரணாகதி பண்ணலாம் இல்லையா, யாரெல்லாம் பண்ணிருக்கா பாருங்க. பெண்ணான திரௌபதி சரணாகதி பண்ணிருக்கா, கர்ப்பவதியான உத்தரை சரணாகதி பண்ணிருக்கா, யானை சரணாகதி பண்ணிருக்கு, சத்திரிய வம்சத்துல தர்மபுத்திரன் சரணாகதி பண்ணிருக்கான், அர்ஜுனனும் சரணாகதி பண்ணிருக்கான், ராட்சசனான விபீஷனும் சரணாகதி பண்ணிருக்கான், அப்ப பிராமணர்கள் பல பேர் சரணாகதி பண்ணிருக்கா. ஆக சரணாகதிக்கு இன்னார் இணையார் என்கிற அதிகார நியமம் கிடையாது. யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம். சரி, எப்போது பண்ணலாம் சொன்னா, அப்ப கால நியமம் இல்லையன்னா தேச நியமம் இல்லை, எந்த தேசத்திலையும் பண்ணலாம். கால நியமம் இல்லை, எந்த காலத்திலும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம். எப்போதும் பண்ணலாம், அதுக்கு திருஷ்டாந்தம் பாக்குறேன். என்ன திருஷ்டாந்தம்னா, திரௌபதி ஸ்நாதகன்றே பிரபக்தி பண்ணிட்டு, பெண்களுக்கு மாசத்துல மூணு நாள் அந்த சிரமம் வந்துடும். அந்த சிரமம் வந்துருதுன்னா அந்த சிரமப்பட்ட காலத்தை தான் துச்சாசனம் அவளை இழுத்துன்னு வந்தான், தலையை பிடிச்சி இழுத்துன்னு வந்திருக்கான். என்ன கொடூரம் பார்த்துருக்கும், அப்படிப்பட்ட பெண்கள் அந்த மூன்று நாட்கள் சிரமப்படக்கூடிய காலத்திலே துச்சாசம் இழுத்துன்னு வந்தான் இல்லையா, அந்த காலத்தில் தான் ராஜசபைக்கு அழைத்து கொண்டு வந்தான். அப்போதுதான் அவள் பிரார்த்திக்கிறார், துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீ காற்றா ரக்ஷமான் சரணாங்கதா. அந்த நாட்களிலே சரணாகி பண்ணலாம்னா, இப்ப என்ன ஆயிடுதுன்னா, யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், எந்த நிலையிலும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுவோம். சுவாமி அந்த மூணு நாட்கள் இவ பண்ணலாமா கூடாதுன்னா, அந்த நாட்கள் திரௌபதி இந்த துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீ காட்சன் அவர் சரணாகி பண்ணிருக்காரு. அப்ப எங்கேயும் பண்ணலாம், யாரும் எந்த நிலையிலும் எந்த காலத்திலையும் பண்ணலாம்னு வந்துட்டு பாருங்க. எந்த காலத்துக்கு எனக்கு நல்லது கிடைக்கிறதோ அந்த காலமே பண்ணலாம். அதனாலதான் சில பேர் நான் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேண்டான்னு வா, சுபஷ சீக்கிரம்னு வா. எப்ப ஒரு நல்ல செய்தி நினைச்சாயோ, நல்ல செய்தி உன் காது கெட்டித்தோ, இல்ல நல்ல செய்தி யாராவது சொல்லி அதை பண்ணணும்னு நினைச்சாலோ உடனே பண்ணலாம்.
அப்போ வந்து ராகுகாலமாக இருக்குது, இன்றைக்கி அஷ்டமி நவமியாக இருக்குது, இன்றைக்கி பண்ணலாமா கூடாதா, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, இன்றைக்கி அஷ்டமி நவமியாக இருக்குது, இதெல்லாம் கூடுமா கூடாதான்னு எப்போ அந்த நினைவை அந்த நினைவும் பகவான் தான் கொடுத்துருக்காரு. எப்போ அந்த நினைவை பகவான் கொடுத்துருக்கானோ அப்போதே பண்ணிட்டேன்னா சுபமான காரியம் மட்டும் உடனே பண்ணணும். அப்படி பண்ணக்கூடிய ஒரு தன்மை தான். அப்போ யாரும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எந்த நிலையிலையும் பண்ணலாம் சொன்னியா. அப்போ திரௌபதியம்னு ஸ்நாத்தையான போதே அவள் அந்த மூன்று நாட்கள் அந்த சமமாக இருக்கும்போது தான் ஷரணாகதி பண்ணியிருக்கான்னு தெரியுது இல்லையா. அப்படிப்பட்ட ஷரணாகதி யாரும் பண்ணலாம் வந்துருக்கு. அதுக்கு மேலே இன்னொரு தெரிவிக்கிறார், அப்போ ஷரணாகதி எப்போதும் பண்ணலான் யாரும் பண்ணலாம், எங்கேயும் பண்ணோம், தேர்தட்டில் தான் ஷரணாகதி பண்ணியிருக்கான் அர்ஜுனன். தேர்தட்டு தான் ஷரணாகதினா. அப்போ ஷரணாகதி சாஸ்திரத்தை கேட்டுன்றது எங்கே, யுத்தரங்கத்தில். யுத்தம் நடக்க போகிறது, இன்னும் அரை மணி நேரத்தில் நடக்க போகிறது, அங்கே தான் ஷரணாகதி சாஸ்திரத்தை கேட்டினாலே. கடற்கரையில் தான் யார் சொன்னான், கடற்கரையில் தான் யார் பண்ணிட்டு இருக்கா, ஆச்சரியமான ஒரு நிலையில கடற்கரை பண்ணிட்டு இருக்கா இவர் விபீஷணன், கடற்கரை தான் பண்ணினான். அப்படி இருக்கச்சே குளக்கரையை ஷரணாகதி பண்ணித்து, கஜேந்திரன் ஷரணாகதி பண்ணி குளக்கரையை ஷரணாகதி பண்ணித்து, அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் இங்கே தெரிவிக்கிறார். ஆக தேச நியமம் இல்லை, கால நியமம் இல்லை, எப்போது பண்ணலாம், அதிகார நியமம் இல்லை, யாரும் பண்ணலாம், எதற்கும் பண்ணலாம். ஷரணாகதி பண்ணினால் எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்கும். தர்மபுத்திராதிகள் ஷரணாகதி பண்ணினது ராஜ்யம் வேண்டும் என்பதற்காக, உத்தரை ஷரணாகதி பண்ணினது ஆச்சரியமான ஒரு உத்தரை ஷரணாகதி பண்ணதுக்காக, கர்ப்பம் ரட்சிக்கப்பட வேண்டியதுக்காக, திரௌபதி ஷரணாகதி பண்ணது வஸ்திர விருத்திக்காக, கஜேந்திரன் ஷரணாகதி பண்ணது புஷ்பத்தை தன்னுடைய திருவிழி சமர்ப்பிக்கிறதுக்காக, விபீஷன் ஷரணாகதி பண்ணது ராம கைங்கரியத்துக்காக. ஆக எந்த பலத்தையும் ஷரணாகதி கொடுக்கும், எதற்கும் பண்ணலாம். எதற்கும் பண்ணலாம்னா நாம் எதுக்கு பண்ணோம், நாம் மோட்சத்துக்கு தான் பண்ணோம். ஏன்னா ஒவ்வொரு நிலையிலையும் இருக்கு இல்லையா, அந்த நிலையில் இருக்கச்சே அந்த நிலைக்கு தகுந்தாற் போல போகணுமே தவிர அந்த நிலையில் இருக்கக்கூடியதான் சரணாகதி. அந்த இதனால்தான் பகவான் சரணாகதி பண்ணிட்டு தன்னை கேட்டானா சந்தோஷமா கொடுப்பான், மற்றது கேட்டா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கொடுத்துட்டுருப்பான். அந்த நிலையில தான் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆக அதனால இங்கே சொல்லப்பட்ட தன்மை சரணாகதி. அப்ப சரி சுவாமி, தீர்த்தம் ஆடிட்டு தான் பண்ணுமா, குளிச்சுட்டு வந்தா சரணாகதி பண்ணுமான்னா, சரணாகதி குளிச்சுட்டு வந்து தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. சரணாகதி எப்போ வேணா எந்த நிலையில வேணா பண்ணலாம், யார் வேணா பண்ணலாம். ஒரு நிமிஷம், ஹலோ ஹலோ ஆடியோ ராலேதா? ஒரு நிமிஷம் பார்த்து. ஒரு நிமிஷம் இப்ப வருது இல்லையா? ரொம்ப நாளே வரலையா? அப்படியா? சரி ஓகே. சரணாகதியானது யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எந்த நிலையிலும் பண்ணலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே குளிச்சுட்டு வந்துதான் சரணாகதி பண்ணணுமான்ற ஒரு கேள்வியும் கேட்கலாம். இப்ப விபீஷணன் அங்க ராவணனால துரத்தப்பட்ட உடனே அங்கிருந்து தன்னுடைய 4 சீடர்களையும் அழித்து கொண்டு அவருடைய கையிலே அந்த கருடத்தையும் எடுத்துக்கொண்டு நேராக வந்து சரணாகதி பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய கடற்கரை குளித்துட்டு வந்து சரணாகதி பண்ணான்னு வால்மீகி எழுதவே இல்லை. அப்ப வால்மீகி எழுதி எப்ப எழுதலையோ, குளிக்காமலேயே சரணாகதி பண்ணிருக்கான்னு தெரியுது. இந்த வார்த்தை சொன்ன உடனே என்ன தோணும்னா, சோ அப்ப சரணாகதி பண்றதுக்கு குளிக்காமே கார்த்தால் எழுந்துட்டு அப்படியே வந்துடலாமா சுவாமின்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா சரணாகதி பண்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தபடியால இந்த அவசியம் இல்லைன்னு சொன்னாலே தவிர, அந்த நிலை இருக்கச்சே அதை பண்ணலாம் தாராளமா குளிச்சுட்டு வந்த வேலை குடிச்சு புரியத்துக்காக சொன்னேன். அதே சரணாகதி ராமன் சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணான். ராமன் சமுத்திரராஜன் சரணாகதி பண்றச்சு
குளிச்சிட்டு மூன்று நாட்கள் தரை கிடந்து அந்த சரணாகதி சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ சாஸ்திரத்துல இந்தந்த நியமனம் என்ன அந்தந்த நியமனப்படி பண்ணிருக்கான். இப்ப ராமன் அப்படி பண்ணிருக்கானே சுவாமி, விபீஷணனா குளிக்காம வந்து பண்ணிருக்கானே, அப்ப ராமன் பண்ணினது சரியா விபீஷன் பண்ணது சரியானா? ரெண்டுமே சரி. ராமன் ஆச்சாரிய சீரன், அவருக்கு எப்படி ஆச்சாரம் வந்தாலும் எதை பண்ணாலும் ஆச்சாரத்தோடு பண்ணாதான் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கும் ஆச்சாரத்தோடு பண்ணியிருக்கா. ஆச்சாரம் இல்லாம சில பேர் பண்ணக்கூடிய ஆச்சாரம் இல்லாமன்னு ஆச்சாரம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆச்சாரம் வேண்டாம்னு அப்படி சொல்லவே இல்லை, ஆச்சாரம் அவசியம் இருக்கணும். ஆச்சாரத்தோடு இருக்கிறவா ஆச்சாரம் தாராளமா ஆச்சாரம் எடுத்துக்கொண்டு பண்ணலாம். அந்த ஆச்சாரம் இல்லாதவர்களுக்கு என்னன்னா சரணாகதிக்கு மட்டும்தான் இது விதிவிலக்கு. உடனே இதை கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு, பெருமாள் திருவாராதனை பண்றதுக்கு, மற்ற காரியத்துக்கு ஓ குளிக்காம பண்ணலாம் சொல்லியிருக்கார். நாங்க காத்தால எழுந்தவொடனே அந்த இடத்துக்கு ஒரு பானம் ஒண்ணு வந்துடணும் டம்ளர்ல. அதனால நேத்திக்கு ஒருத்தர் உபன்யாசத்துல சொன்னார், குளிக்காம இவர் சன்னாதி பண்ணபடியாலே அதே மாதிரி பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்ற ஒரு தன்மையை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம். இது சரணாகதி பகவான் திருவடியை பற்றுவதற்கு மட்டும்தான் இது சொல்லப்பட்டிருக்கு, மற்ற எதுக்குமே கிடையாது. பட்டிடப்படுகவருக்கு கைங்கரியம் பண்ணுவது, பற்றுவதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிராட்டி புருஷகாரம் பண்ணுவது, எல்லாத்துக்கும் அந்த சாஸ்திரத்தில் சொன்னப்பட்ட அனுஷ்டானத்தின் படிதான் பண்ணணுமே தவிர, ஓ இப்படி சொல்லிட்டாரே சுவாமி என்ன, இப்ப ராவன் பண்ணாரா சுவாமி, ராவன் பண்ணி தப்பான தப்பு இல்லை. பிரியத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பாரியா பர்த்தா, அவர் சாயங்கால வேலையில அங்க வெளியில கொல்ல பக்கத்துல கிணறு இருந்தது, கிணத்துல சஞ்சாவனம் பண்ணிட்டு வெள்ளி சோமங்க வச்சுட்டார், மருந்து போய் வச்சுட்டு வந்துட்டார். மருந்து போய் வச்சுட்டு வந்தோடனே ராத்துக்குள்ள வந்துட்டார். ராத்திரி 10:30 தூங்கச்சே அவருக்கு ஞாபகம் வந்தது, கேட்டா வெள்ளி சோம்பு அங்க வச்சுட்டேனே நான் என்ன பண்றது, வெள்ளி சோம்பு அங்க வச்சுட்டேனே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு தன்னுடைய தன்னுடைய பாரியாட்ட சொல்லிட்டு இருந்தார். ஐயோ வச்சுட்டே திருட வந்து எடுத்து போயிடுவேன், என்ன பண்றது வெள்ளி சோம்பு வச்சுட்டேமே. உடனே அவர் சொன்னார், நல்ல வேலை நான் அந்த வெள்ளி சோம்புல ஜலத்தை வைக்கல அப்படின்னார். ஏன்னு கேட்டா பாரியார், ஜலத்தை வச்சு அதனை வெள்ளி சொம்பு எடுக்கணும்னா என்ன பண்ணணும், முதல்ல எடுக்கணும்னா ஒரு ஆச்சார சீலனா இருந்தா எந்த சொம்பு எடுக்கணும்னாலும் இடுக்கி கையை அலம்பிண்டு தான் அந்த சொம்பையே எடுக்கணும். ஆனா அந்த வெள்ளி சொம்பை கவுத்து போட்டிருக்கேன், அதனால என்ன பண்ணுவான், திருடனால எடுக்க முடியாது, நான் வெள்ளி சொம்பு கவுத்து ஜலத்தை வச்சாதான் இடுக்கி அலம்பிட்டு போய் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்ப இவருடைய ஆச்சாரம் இதுவா இருந்தா அவனுக்கு அந்த ஆச்சாரமா, திருடனுக்கு அந்த ஆச்சாரம் தெரியுமா என்ன, இடுக்கணுமா இடுக்க வேண்டாமான்னு தேவையில்லையே அப்படி இருக்கச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவர் இருக்கிறது இவர் சமாச்சாரம் இருந்திருக்கலாம், ஆச்சாரம் இருக்கிறவா ஆச்சாரத்தோடு சரணாகதி பண்ணலாம், ஆச்சாரம் இல்லாதவா அந்த ஆச்சாரத்தை சம்பாதித்து கொண்டுதான் சரணாகதி பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது, அவ இருந்த நிலையிலே பண்ணலாம். சரி, இது இத்தனையும் சொல்லியா சொல்லுவேன், கால நியமம் கிடையாது, தேச நியமம் கிடையாது, பிரகார நியமம் கிடையாது, அதிகார நியமம் கிடையாது. கால நியமம்னா இந்த காலம் கிடையாது, தேச நியமம்னா இந்த தேசம்னு கிடையாது, அதிகாரம்னா இன்னார் அதிகாரம்னு கிடையாது, பிரகார நியமம்னா இந்த பிரகாரத்தால பண்ணணும்னு கிடையாது. ஆனா ஒரே ஒரு நியமம் இருக்கு, யார் இடத்துல பண்ணணும் இருக்கு, அந்த யார் பிதரம் மாதரம் புத்திராம் பந்தும் சக்கியும் குரும் ரத்னானி தனதான்யானி சேத்ராணிச்ச கிருகாணிச்ச சர்வ தர்மாந்த சஞ்சத்த சர்வசாமாட்ச சாட்சரான் லோக விக்ராந்த சரணோ சரணம் தே அபிரதம் விபோ. அப்படிப்பட்ட அந்த திருவடி, எந்த திருவடி, உலகமலந்த பொன்னடியே அடைந்துந்தேன் அணிபொடியில் திருவரங்கத்தம்மானே என்று திருவரங்க இங்க திருவங்கையாழ்வார் காட்டி கொடுத்தாபடி அந்த திருவேங்கடபடியான் திருவிக்கிரம அவதாரம் எடுத்தபடியாலே அந்த திருவிக்கிரமன் திருவடிகளை தான் சரணாகதி அனுஷ்டிக்கிறமே தவிர வாசல்ல போல வாழ்க்கலாம் சரணாகதி அனுஷ்டிக்க முடியாது. அப்ப சரணாகதி யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம், எந்த பிரகாரத்தாலும் பண்ணலாம், ஆனால் யாரிடத்தில் பண்ணலாம்ன்றதுதான் ஒரு நிவிதி. அந்த விதிதான் சிவன் நாராயண அவர்கள். அப்ப இந்த பகவானின் திருவடிகள் தான் சரணாகதி அனுஷ்டிக்கிறோம். கர்மஜான பக்தி யோகங்கள் என்னை பற்றினாலும் சரி, இப்ப இந்த இடத்துல இந்த சரணாகதிக்கு உண்டான தன்மை என்ன தெரியுமா, அந்த சரணாகதின்னா என்னன்னா பகவான் தான். சரணாகதி வேற இல்ல, பகவான் வேற இல்ல. இந்த இடத்துல கர்மஜான பக்தி உங்களை பார்த்து அவ என்ன சொல்லுனா, நீ என்ன பத்தினாலும் பரவாயில்ல, பகவான பத்தினாலும் பரவாயில்ல, வேற யார பத்தினாலும் பரவாயில்ல, அது எல்லாமே ஒத்துக்கும் கர்மஜான பக்தி யோகங்கள். ஆனா அந்த அதுக்கு எந்த கவலையும் இல்லை, தன்னையே சொன்னாலும் ஒத்துக்கும், மற்ற பேரை சொன்னாலும் ஒத்துக்கும். ஆனா சரணாகதின்ற உபாயம் இருக்கே, அது தன்னை சொன்னாலும் ஒத்துக்காது, மற்ற பேரை சொன்னாலும் ஒத்துக்காது. நான் சரணாகதி பண்ணினேன்னு சொன்னா ஒத்துக்க ஒத்துக்காது. இப்ப நான் சரணாகதி பண்ணலையா, நான் தானே சுவாமி பண்ணேன்னா, சரணாகதி நான் பண்ணியிருந்தாலும் சரணாகதி நான் பண்ணினேன் என்கிற எண்ணத்தையும் சேர்த்து தவிக்கிறோம் சரணாகதியில. இது பின்னாடி வச்சு உன்ன என்ன சொல்றேன்,
சரணாகிதி நான் பண்ணினேன் இல்லையா, இதை எங்க தெரிவிக்கிறான்னா சர்வதர்மான் பரித்தியஜ மாமேகம் சரணம் பிரஜா, மாம் ஏகம் என் ஒருத்தனையே சரணமாக பத்துனர், என்னையே சரணமாக பத்துன்னு சொல்லியிருந்தாலே போறோம், கூட ஒருத்தனையேன்னு சேர்க்கிறானா, நீ பண்ணின சரணாகதியும் சரணாகதி ஆகாது, அந்த சரணாகதியை பண்ணி வைக்கும்படி ஆக்கி கொடுத்ததே நான் தான். அப்ப சரணாபதி நீ சரணாகதியில் நான் பண்ணினேன் என்கிற எண்ணத்தையும் தவிர்க்க வேண்டியது சரணாகதியில, அதான் தெரிவிக்கிற. அப்ப அந்த நினைவும் சரணாகதி கிடையாது. அப்ப அப்ப என்ன என்ன அர்த்தம்னா, சரணாகதி அவன் பண்ணிவித்து கொண்டான் அப்படின்னு நினைக்கணும். நான் பண்ணல, அவன் பண்ணிவித்து, நான் தான் பண்றேன், ஆனா அவன் பண்ணிவித்து கொண்டான் என்கிற எண்ணத்தோடு அந்த சரணாகதி பண்ணும். சரணாகதி நான் பண்ணிட்டேன்னு வந்தா என்ன இன்னத்தம்மா குற்றம் வருது, நான் பண்ணினபடியாலே பகவான் கொடுத்தான்றது. அப்ப பகவானுடைய கட்டாட்சம், பகவானுடைய கிருபை, பகவானுடைய காருண்யம் ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வருது. பகவானுடைய கிருபையானது ஒரு காரணத்தை முன்னிட்டு கொண்டு வராது. நிருகேதுக கட்டாட்சம், நிருகேதுகம்னா ஒரு நிலையே கிடையாது, இணைந்த நிலை கிடையாது, இன்ன காரணத்தால் கொடுக்கப்பட்டது அவனுக்கு பலனுங்கிற நிலை கிடையாது, அது பகவான் தான் விருப்பப்பட்டான் கொடுத்தான். அப்ப சரணாகதி என்னது அது பின்னாடி பார்க்க போறோம். அப்ப சரணாகதி நானும் பண்ணல, அப்ப நானும் பண்ணனா பண்ண வேண்டாமா, பண்ணணும். அப்ப பண்ணினதுக்கு என்ன அர்த்தம் மேல வரைச்ச பார்க்க சொல்றேன் நானு, என்ன ஆகா நான் பண்ணினேன்னு கூடாது, மற்ற பேரால பண்ணிவித்து கொண்டேன்னு கூடாது. சரணாகதி தன்னையும் பொறுக்காது, பிறரையும் பொறுக்காது. பகவான் ஏன்னா பகவானுக்கு ரொம்ப சூடு சொல்ல அதிகம். பகவான் எப்படின்னா பிரம்மாஸ்திரத்தை போல, பிரம்மாஸ்திரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது விட்டானா அது அதுக்கு தன்னுடைய சக்தியை விட்டுடும். நீ பாத்துக்கோ, நான் நான் எனக்கு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, என்ன நம்பினா என்னை பூர்த்தியை நம்பு, வேற யாரும் நம்பாத இல்லையா, அவள் நம்பிக்கோ நான் வரல அப்படின்னும். அதே போலதான் பகவான், பகவானுக்கு சூடு சொன்ன அதிகம். அப்ப என்ன நம்பினியானா என்னையே பரிபூர்ணம் நம்பு. அதுதான் மகா விஸ்வாச பூர்வகம், மகா விஸ்வாசம் ரொம்ப முக்கியம். அந்த மகா விஸ்வாசத்தை தான் சரணாகதி சொல்றது, அதுதான் உபாயம், இதுதான் காம்பர தலைச்சிரத்து. அதுதான் திருமாலைங்கிற கிரந்தத்துல தெரிவிக்கிற, மேம்பொருள் போக விட்டு மெய்மையை முகவணந்து ஆம்பரி சரிந்து கொண்டு ஐம்புலன் அகத்தடக்கி காம்பர தலைச்சிரத்து உன் கடைத்தலை இருந்து வாழும் சோம்பரை. காம்பர தலைச்சிரத்துனா இந்த தலை மொட்டை அடிக்கிறான் பாருங்க, மொட்டை அடிக்கிறச்சு முதல்ல வைஷுவா, வைஷத்துக்கு அப்புறம் திரும்ப அங்கங்க முளை முடிச்சுட்டு இருக்கும், அப்படி இப்படி இருந்துட்டு இருக்கும். அதை ரெண்டாவது தடவை வாட்டம் பார்த்து அதை தள்ளணும், வாட்டம் பார்த்து தள்ளியாச்சுன்னா அப்ப ரெண்டாவது முதல் தரத்துல வச்சு நான் சரணாகதி பண்ணினேன்னு என்ன வரும், ரெண்டாவது வச்சு நானும் சரணாகதி அதுவும் பண்ணிவித்து கொண்டான்ன்றவர்கள் தான் காம்பர தலை சிறத்து உன் கடைத்தில இருந்து வாழும் சோம்பரன் தெரிவிக்கிறாள்யா. அதான் இதான் வேதாந்த தேசி தெரிவிக்கிறார். ஞாத தசகத்துல என்ன தெரிவிக்கிறான்னா மூணாவது ஸ்லோகத்தை தெரிவிக்கிறார், என்ன ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார் பாருங்க, சுவாமி உனக்கு வசப்பட்டவனால வசப்பட்டவனாய் உன்னாலே சிட்டிக்கப்பட்டு உன்னால் ஞானம் கொடுக்கப்பட்டு நீயே என்னை பார்த்து சரணம் என்ற சொல்ல வைத்து நீயே உன் திருவடிகளில் உன் ஆனந்தத்திற்காக உன் பிரயோஜனத்திற்காக என்னை நான் ரட்சிக்க கொள்ள தேவையில்லாமல் நீயே ரட்சாபரத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய திருவடி தாமரையிலேயே நீயே தள்ளிவிட்டு கொண்டாய், இதில் நான் பண்ணுவதற்கு ஒன்றும் இருக்கு, என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லையே, நான் பண்றதுக்கு ஒண்ணு எல்லாம் அவன் பண்ணிட்டு அவன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எத்தையும் பண்ணவே இல்லை. இது எப்படின்னா ஒருத்தர் நல்ல கவிதை எழுதினார், எல்லாம் எழுதி முடிச்சுட்டு அடியன் பேரை போட்டா எழுதினது அவர், அப்ப கீழே அடியன் பேரை போட்டா எப்படியோ அதே போலதான் எல்லாத்தையும் பகவான் பண்ணிட்டான். பகவான் பண்ணி முடிச்சிட்டுறான், அடியேன் ராமானுஜாசன் கீழே கையெழுத்து போட்டா அதை போலதான். அப்ப மத்த உபாயாந்திரங்களை விட்டுட்டு சரணாகதிக்கு வந்து அந்த சரணாகதி நான் பண்ணேன் என்று சொன்னா பிரயோஜனம் இல்லை. அப்ப பிரபக்தி, இது இந்த பிரபக்தியை தான் ரெண்டாவது பிரகடனத்துல சாதிக்கிறார். இந்த பிரபக்தி எந்த இடத்துல பண்ணணும் விசாரித்து கொண்டு பரரூபத்தில வியூக ரூபத்தில பரத்துவத்துல பண்ண சீவைகுண்டத்துல பண்ணனா இந்த லோகத்துல பண்ணணுமா, ஆசிரியமாத்திர ஐந்து நிலை பரத்துவம் வியூகம் விபவம் அந்தர்யாமித்வம் அர்ச்சாவதாரம், இந்த ஐந்து நிலைகளே சரணாகதி எங்க பண்ணணும், சீவைகுண்டத்துல பண்ணணுமானா பண்ணாதான் சீவைகுணமும் போக முடியும், பண்ண முடியாது. அப்ப திருப்பார்களை பண்ண முடியுமானா எங்க இருக்குன்னே தெரியாது, பண்ண முடியாது. அப்ப பரத்துவம் வியூகம் விபவம் அவதாரங்கள்ல பண்ண முடியுமானா, அடியன்லயே அடி இல்லாத அவதாரங்கள் அடி இருந்தா இங்க இருக்க மாட்டேன், அடியை சீவை கொடுத்து இருப்பேன், அவதாரங்கள் இங்க இல்லாதபடியால பிரசாதம் சாதித்து போயிடுத்து, அதனால அவதாரங்கள் பண்ண முடியாது. அந்தர்யாமித்து பண்ண முடியுமானா அடியனுக்குள்ளதான் இருக்கான் வாஸ்துவம் தான், ஆனா அந்த ஞானம் அஷ்டாங்க யோகம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும், பண்ண முடியாது. அப்ப இதுல பண்ணலாம் அர்ச்சை ஒண்ணுதான்,
இப்ப 108 திவ்யதேசங்கள் அபிமான ஸ்தலங்கள் எந்தெந்த திவ்யதேசத்தில் எந்தெந்த பெருமாள் இருக்கோ இதம் பூர்ணம் அத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உத்திரிச்சதே பூர்ணச்ச பூர்ணமாசாய பூர்ணமேயா வசிஷ்டதே சர்வம் பூர்ணம் சகோம் என்று சொல்லக்கூடிய அந்த பூர்ணமாக இருக்கக்கூடிய அச்சா திருவையில் தான் சரணாகதி. அப்ப சரணாகதியில எங்கன்னா அர்ச்சனை தான். அர்ச்சனைனா அர்ச்சனை நம்ம நினைக்கிறோம் ஒவ்வொரு கோயில் மட்டும் இல்ல நம்முடைய கிரகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய அர்ச்சா திருமையிடத்திலே சரணாகி பண்ணலாம். அந்த சரணாகதின்றது என்னது புத்தி விசேஷம்னு பாட்டிருக்கோம். அந்த புத்தி விசேஷம் பண்ணாலே போறோம். அப்படிப்பட்ட சரணாகதி பண்ணார். அப்படி அஜ்ஞானத்தாலே பிரபன்னார் அஸ்மதாதிகள். இத யாராவது சரணாதி பண்ணா சரணாதி பண்ணக்கூடிய அதிகாரம் மூணா பிரிக்கிறார். நாம ஒண்ணு, ஆச்சாரர்கள் ஒண்ணு, ஆழ்வார்கள் ஒண்ணு. நாம எதனால சரணாதி பண்றோம்? நமக்கு ஞானமே இல்லை. அஜ்ஞானத்தால பிரபன்னார்கள் அஸ்மதாதிகள் நம்ம போன்றவர்கள். நமக்கு ஞானமே கிடையாது, வேற கதி இல்லை, அவனை விட்டா வேற கதி இல்லைன்றதுனால சரணாதி பண்றோம். ஆச்சாரியர்களுக்கு ஞானம் இருக்கே சுவாமி, நாதவனுக்கு ஞானம் இல்லையா, எம்பெருமானாருக்கு ஞானம் இல்லையா, தேசிகனுக்கு ஞானம் இல்லையா, மனவாளமான ஞானம் இல்லையா? ஞானம் இருக்கு. ஆனா ஞானம் இருக்கே சுவாமி. அப்ப ஞானம் இருக்கிறதுக்கு அவருக்கு அப்பாறம் ஞானம் ஆச்சுன்னா அவன் ஒன்னையும் பண்ண மாட்டேன்றதுனால சார். ஏன்னா ஞானம் இருக்கிறபடியால நான் பண்ணி பிரயோஜனம் என் சுரூப விருத்தம், அதனால பண்ண முடியாதுன்றது அவ பண்ணல. அப்ப அவ சரணாதி பண்ணிட்டான். அஜ்ஞானத்தால பிரபன்னர்கள் அஸ்மதாதிக்கள், ஞானாதிக்கத்தால பிரபன்னர்கள் ஆச்சாரியர்கள், பக்தி பாரவசியத்தால பிரபன்னர்கள். பக்தியை பண்ணிட்டு அந்த பக்திக்கு பரவசப்பட்டு நாம் பண்றதுக்கு சக்தி இருந்தாலும் எழுந்துடாய் மயங்கும் கைகோப்பம் காலாழும் நெஞ்சழியும் கஞ்சுடன் எழுந்தாலே கீழே விழுந்துடுற ஆழ்வார்கள். அவ்வளவு தூரம் பக்தி பரவசப்பட்டபடியால அவளால பண்ண முடியல. அதத்தான் திருக்குழந்தை எம்பெருமானத்துல அச்சரியமான திவ்யதேசம் ஆறா அமுதே அடியே நுடலம் என்பால் அன்பாயே அதுல தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். என்னான் செய்கையின் யாரே கலைகன் என்னை என் செய்கின்றா உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவரேன். நீயே எனக்கு சரணாகதி பண்ணி வைத்துக் கொண்டாய், நீ அந்த சரணாகதி பலமாக நாளை கொடுக்கிறேன்னு சொல்லாதே, அந்த சரணாகதி வேற யாரா பத்திடுவார்னு சொல்லாதே, நீயே காலதாமதம் ஆக்காதன்னு சொல்லி உன்னாலையும் நீதான் என்ன ரட்சிக்கணும், இன்றே ரட்சிக்கணும், இப்போதே ரட்சிக்கணும் என்கிற நிலையோடு இருக்கக்கூடிய தன்மைதான் சரணாகதி. அதத்தான் சாதனஷ கௌரவம் ரெண்டாவது பிரகரணம். இதுதான் ரெண்டாவது பிரகரணம். ஆக முதல் பிரகரணம் அம்பனரங்கன், அம்பனரங்கன் ஆவிக்கம் அந்தரங்க சம்பந்தம் காட்டி அப்படின்றது புருஷகார வைபவம். சேர்ந்த நெறி காட்டி சொன்னபடியாலே உபாய வைபவம். அப்ப முதல் பாசனத்திலே சீவசன பூஷணத்தில் சொல்லப்பட்ட ஆறு பிரகரணத்திலே ரெண்டு பிரகரணத்தினுடைய விஷயத்தை முதல் பாசனத்திலே அமைக்கப்பட்டது. அந்த முதல் பாசனம் அமைக்கப்பட்ட சப்தம் எது? அம்பனரங்கற்கம் ஆவிக்கம் அந்தரங்க சம்பந்தம் காட்டி. இது புருஷகார வைபவம். சேர்ந்த நெறி காட்டும் அவனன்றோ ஆச்சாரியந்திரிகளே, இதுதான் எனது உபாயம். ஆக இந்த ரெண்டு நிலையுமே சொல்லப்பட்டது அப்படின்னு தெரியுது. இது ரெண்டு ஆயிடுத்து. இப்ப புருஷகார வைபவமாயிட்டு உபாய வைபவமாயிட்டு கிட்டத்தட்ட இதுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுது. இதுக்கு மேல மூணாவது பாசனம் என்னன்னு பார்க்கணும், பார்த்துடலாம். இருந்தாலும் ரெண்டாவது பாசனம் சுருக்கமான ஒரு அர்த்தத்தை ரெண்டே விஷயத்தை சொல்லிட்டு மேற்கொண்டு மூணாவது பாசனம் வரலாம். அதுக்கப்புறம் மூணாவது பிரகரணம் என்ன? அதிகாரி நிஷ்டா பிரகரணம். அந்த அதிகாரி நிஷ்டா பிரகரணம்னா என்னன்னா ஒரு மோட்சத்திலே இச்சை இருக்கக்கூடிய ஒரு பிரபன்னன், பிரபன்னன் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா தான் எதையுமே செய்ய மாட்டான், பகவத் அனுகிரகத்தாலே எல்லாம் நடக்கணும், செய்ய மாட்டானா செய்ய மாட்டான்னு அர்த்தம் இல்லை, எல்லாம் பண்ணுவன், எல்லாம் பண்ணிட்டு இது பண்ணினபடியாலே பகவானுக்கு அனுகிரகம் பண்ணுவான்ங்கிற எண்ணத்தை விட்டவன் தான் பிரபன்னன்னு பேரு. உடனே என்ன நினைப்பா, எதையுமே பண்ண மாட்டான்னா சுவாமி, இதை நீங்க முதலே சொல்லியிருக்க போறாதா, நானே அந்த மாதிரி பிரபன்ன நிலைக்கு வந்துடுவேன், எதுவுமே பண்ண வேண்டாம்னா சாரதம் பண்ண வேண்டாம், எத்தையும் பண்ண வேண்டாம், எல்லாம் பண்ணணும், சாஸ்திரம் சொன்னபடி எல்லாத்தையும் பண்ணணும், பண்ணிட்டு கையை நீட்டப்படாது. நான் இது பண்ணிருக்கேன் எனக்கு கொடுக்குறியா தேகினே ததாமிதே அப்படின்னு கையை நீட்டாம நான் பண்ணினேன் பகவான் உன்னுடைய ஆனந்தத்துக்காக, சாஸ்திரத்தை நீ சொல்லப்பட்டபடியால நான் பண்ணினேன், அந்த எத்தனையும் என்ன உன்னுடைய முக்கோல்லாசத்துக்காக பண்ணினது வர இது கொண்டு நான் கை நீட்டவன் கிடையாது, உன்னுடைய கருணையாலே எனக்கு கிடைக்கணுமே கூட நான் பண்ணினபடியால கிடைக்க வேண்டியது அவசியம் கிடையாதுன்னு அர்த்தம். பண்ணினது எதுக்குன்னா என்னுடைய கர்த்தவியம், நான் பிறந்திருக்கேன் இல்லையா அதுக்கு தான் மாதிரி பண்ணணும்ன்ற அர்த்தம். அப்ப இதுதான் அதிகாரி நிஷ்டா பிரகரணம். அந்த அதிகாரி நிஷ்டா பிரகரணத்துல எது? இது ரெண்டாவது பாசனம், மூணாவது பாசனம், நாலாவது பாசனம். இந்த நாலு பாசனத்தாலே அதிகாரி நிஷ்டா பிரகரணத்தை சொல்றார். அதுல நாம் வந்து ரெண்டாவது பாசனத்தை முடிச்சிட்டோம். ரெண்டாவது பாசனம் என்ன என்ன இருக்கா? அஞ்சு பொருளும் அளித்தவன்பால் அன்பிலார், நஞ்சில் மிக கொடியார் நாம் சொன்னோம், நஞ்சுதான் ஊன முடிக்கும் அது உயிர் முடிக்கும் என்று ஈனமில்லா சொன்னார் இவைன்னு தெரிவிக்கிறார்.
அஞ்சு பொருளும் அடித்தவர்கள் அர்த்தபஞ்ச ஞானத்தை யார் அளித்த, இது கடந்த உபதேசம் பார்த்திருக்கோம், சுருக்கமா சொல்லிடுறேன். யார் கொடுத்திருக்காரோ அவர்களிடத்தில் அந்த ஆச்சாரத்தில் அன்பு இல்லாமல் போனால் நஞ்சை காட்டிலும் கொடியது. நஞ்சுதான் சரீரத்தை ஊனை முடிக்கும், சரீரத்தை முடிக்கும், ஆனால் இதுவோ உயிரை முடிக்கும் என்று குற்றமற்றவர்களான ஈனமிலார் குற்றமற்றவர்களான ஆச்சாரர்கள் சொன்னார்னு மூணாவது இரண்டாவது பாசனம் முடிஞ்சிட்டு. இப்ப மூணாவது பாசனம் ஆச்சரியமான பாசனம். மூணாவது பாசனமும் அதிகாரிட்டா பிரகரணம் தான், இரண்டாவது பாசனமும் அதிகாரிட்டா பிரகரணம் தான், நாலாவது பாசனமும் அதிகாரிட்டா பிரகரணம் தான். இப்ப மூணாவது பாசனத்துல ஆச்சரியமா தெரிவிக்கிறார், இது முடியாது. இன்னும் சுருக்கமா ஓரளவுக்கு பார்ப்போம், மேற்கொண்டு அடுத்த உபன்யாசத்துல அதை பூர்த்தியா பார்ப்போம். பார்த்த குருவின் அளவில் பரிவின்றி சீர்த்தமைக்கு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் கார்த்த கடல் மண்மின் மேல் துன்புற்று மங்குமோ தேங்காமல் நண்ணுமோ கீழா நரகு. பார்த்த குருவின் நிருகேதுகமாக கடாட்சித்து கட்டாந்தரை போல் இருந்த அடியனை பார்த்த குரு அப்படின்னு அர்த்தனா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, இந்த பீகார் மாநிலத்திலலாம் பாலம் பாலம் பாலமா வெடிச்சிருக்கோம் இந்த வெயில் காலத்துல. அதுல ஒரு பாட்டம் மழை பெஞ்சா அப்படியே மழை பெஞ்சுன்னா அப்படிப்பட்ட ஆழி மழைக்கண்ணா அப்படியே பாசுறது ஆண்டாள் தெரிவிக்கிறாளோ, தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, அந்த மாதிரி ஒரு பாட்டம் மழை பெஞ்சா அந்த பூமி வெடிப்பக்கூடிய தன்மையெல்லாம் எப்படி போயிட்டு அது அப்படியே தள தள தளன்னு அங்க விளைச்சலுக்கு தேவையான ஒரு நிலையோடு பச்சை பச்சையில வந்துருமோனோ, அந்த நிலை அந்த பீகாரில் வெடிக்கப்பட்ட அந்த வெடித்து போன நிலை போல என்னுடைய இதய கமலம் இருந்தது. நான் அப்படிதான் இருந்தேன். ஆனா அதுல ஒரு பாட்டம் மழை பெய்ந்தா போல அந்த ஆச்சாரிய எனக்கு கருணையை பொழிந்து அபாரமான உபதேசம் பண்ணினான். அந்த உபதேசத்தை பண்ணபடியாலே எங்கெங்கெங்கோ சுட்டுட்டிருந்த நான் பாலம் பாலமா விடுத்திருந்த அந்த அதெல்லாம் அற்று போய் நெஞ்சிலே பகவத் இசையம் என்கிற மலையை பொழிந்தார் இந்த ஆச்சாரியன். அந்த ஆச்சாரியன் பொழிந்ததா பொழிந்த உடனே ஆயிடுத்து, அதுல ஜலம் தழும்பு ஆயிடுத்து, ஜலம் தழும்பு தழுவ என்ன ஆயிடுத்து, எனக்கு ஈரமான மனசு ஏற்பட்டு பகவானேஸ்வரே ஒரு பருவி ஏற்பட்டது. அந்த பருவி ஏற்பட்டபடியால அந்த பரிவாலே நான் பகவத ஆச்சாரம் நன்னி ஆச்சார கடாட்சத்தாலே நற்கதி அடையணுமோனோ. அத பண்ணாம என்ன பண்ண, பார்த்த குரு அதாவது குருவினிடத்துல பரிவே இல்லை, பாசம் இல்லாமல் பிரேமம் இல்லாமல் சீர்த்தமிகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் அந்த குருவினின் உதவியே இல்லாமல். இப்ப புரியுது பாருங்க, இந்த இந்த பாசத்த முக்கியமான கருத்து என்ன சொல்றாருன்னா, குருவை அடைஞ்சாச்சு, குருவை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவற்றை இதை தெரிஞ்சுட்டோம், தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ண, எனக்கு ஹோகோன்னு ஞானம் இருக்குன்னு நினைச்சிட்டு எல்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு நேரம் வெளியில வந்து புஸ்தகத்தை இருக்கக்கூடிய புஸ்தகத்தெல்லாம் வாங்கிட்டு எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ இப்படிப்பட்ட நிலை இருக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சுண்டு ஆச்சாரியனை மதிக்கல, ஆச்சாரியத்தை பாசமா இல்லை, பாசமா இல்லாம என்ன பண்ணா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டேன், எதனால தெரிஞ்சுட்டேன், ஆச்சாரியன் மூலமா தெரிஞ்சுருக்கலாம் அல்லது என்னுடைய ஞானத்தாலே புஸ்தகத்தை வைத்து கொண்டு தெரிஞ்சிருக்கலாம். தெரிஞ்சிருந்தாலும் ஆச்சாரத்தை கொஞ்சமா பதிவு இருக்கணுமோனோ, அன்பு இருக்கணுமோனோ, அன்பு இல்லாமல் பதிவு இல்லாமல் நான் இருந்தேனாகில் அப்படிப்பட்ட எனக்கு பகவான் மோட்சம் கொடுப்பானா மாட்டானா, நான் தான் சாஸ்திரத்துல சொன்னதெல்லாம் தெரிஞ்சுட்டேனே, தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன், தெரிஞ்சு வச்சுட்டு இருந்திருந்தோம் ஆச்சாரத்திலே பிரதிபக்தி இல்லையாமல் போனால் எனக்கு மோட்சம் உண்டா இல்லையானா, இல்லைன்ட்டார், மோட்சம் கிடையாதுன்ட்டார். என்ன சுவாமி, நான் தெரிஞ்சுக்க வேண்டி தெரிஞ்சுட்டேன், தெரிஞ்சுக்க வேண்டி தெரிஞ்சுண்டு அதன்படி அனுஷ்டித்தையும் காட்டியிருக்கேன், தவறான நிலைக்கு போகல. எப்ப தவறான நிலைக்கு போகலையோ ஆச்சாரத்துல பிரதிபக்தி மட்டும்தானே இல்லை, மத்தையெல்லாம் வச்சுட்டு இருக்கணும், எப்ப மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கோ அப்ப அதை வைத்துக்கொண்டு பகவான் மோட்சம் கொடுக்கலாமான்னா, கிடையாதுன்ட்டார். ஆச்சாரத்துல பிரதிபக்தி இருந்தால் மற்றது தெரியவில்லை என்றாலும் உனக்கு அவனுடைய அனுகிரகத்தை ஆச்சாருடைய அனுகிரகத்தாலே உனக்கு மோட்சம் உண்டு. என்னைக்குமே சம்பந்த ஞானம் தான் உனக்கு மோட்சத்தை கொடுக்குமே தவிர உனக்கு மோட்சம் உனக்கு ஞானம் ஏற்பட்டு ஞானான் மோட்சகான சாஸ்திரம் சொல்லியிருந்தாலும் எப்படிப்பட்ட ஞானம், உனக்கு சுயமா நீ சம்பாதித்த ஞானமா இருந்தாலும் அந்த ஆச்சாருடைய பிரதிபக்தி இல்லாமல் போனால் அப்படிப்பட்ட அந்த வியக்திக்கு அந்த ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு பகவான் வெறுக்கிறார் அவனை. ஏன் சுவாமி அவ்வளவுன்னா, அவர் ஒரு சட்டத்தை ஏற்படுத்தியிருக்காரு, நான் இன்னாருக்கு இன்னாருக்கு ஆச்சாரத்துவத்தை கொடுத்துருக்கேன், அவர்கள் மூலமா தான் வரணும்னு சொல்லியிருக்கேன்,
அதற்கு அவளுடைய அவளை பத்திண்டு அவட்டு விஷயத்தை கிரகிச்சுண்டு அந்த கிரகச்சின்னு ஆனதுக்கு அப்புறம் அவளை மதிக்காம அவளுக்கு எதுவும் செய்யாம அவளே வேண்டாம் நான் தெரிஞ்சுட்டேன் நான் என்னுடைய நிலைக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அவளே பிடிச்சிட்டு இருக்கணுமாண்ணா. இதுதான் லௌகீகத்துக்கும் இந்த வைகதீகத்துக்கும் இந்த பெரிய வித்தியாசம். லௌகீகத்துல நான் 1வது படிச்சிருக்கேன், 8வது படிச்சேன், 10வது படிச்சேன், பிஹெச்டி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் நான் படிச்ச படிக்கும் போய் சேரக்கூடிய உத்தியோகத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த படிப்பை அப்படியே விட்டுடுவேன். விட்டுட்டு உத்தியோகத்தை வேற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்கணும். அப்ப அவளா நீ படிச்ச படிப்பு விட்டுட்டே உனக்கு சம்பளம் கிடையாது, நீ இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கே அப்படின்னு வா சொல்லுவாளண்ணா? கிடையாது. அங்க உத்தியோகம் என்னமோ அந்த உத்தியோகத்துக்கு தகுந்த வேலை செஞ்சு எனக்கு அந்த சம்பளம் கிடைக்க போறது. ஆனா படிச்ச படிப்புக்கு அதுக்கு அநேகமா அது இருக்காது, சம்பளம் சம்பந்தமே இருக்காது. ஆனா வைதிகத்தில் அது கிடையாது. பகவான் யாரிடத்துல நீ ஆசிரியத்தாயோ, யார் மூலமா அதை பெற்றுக்கொண்டாயோ, அவர்களிடத்திலே உனக்கு கருணை இருக்கணும். கருணை இருக்கணும் என்ன அர்த்தம்? அவர்களோடு நீ பருவி ஏற்படும் அன்பு இருக்கணும். அந்த அன்பு இல்லையானால் உனக்கு மோட்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இது எப்படி இருக்குன்னா, இந்த படிப்பு வந்து சாமானிய படிப்பை சொல்ல, சாமானிய படிப்புனா என்னது, நாம் நினைச்சுட்டு இருப்போம் ஆங்கில படிப்பு, இங்கிலீஷ் நல்லா படிக்கலாம், பிஹெச்டி படிச்சுதான், என்னென்ன உண்டோ அது அதெல்லாம் சயின்ஸ் முதுகுட்டு எல்லாத்தையும் படிச்சாச்சு. அந்த படிப்பு படிச்சுட்டு கொடுக்கலன்னா பரவாயில்ல சுவாமி, வாஸ்தவம் தான், அதுக்கும் வைதிகத்துக்கு சம்பந்தம் இல்லை, அது மோட்சத்துக்கு உண்டான படிப்பு இல்லை, அது இங்க இருக்க ஜீவனத்துக்கு உண்டான படிப்பு, இங்க இருக்கிறதுக்கு உண்டான படிப்பு. அந்த படிப்பு படிப்படியால் அவன் கொடுக்கல, சரி விட்டுடலாம். ஆச்சாரத்திலே படிச்சிருக்கான், ஆச்சாரத்திலே படிச்சிருக்கான், அந்த ஆச்சாரம் சொன்ன பக்கம் நடந்துட்டு இருக்கான். ஆனா முடிச்சது படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆச்சாரத்துல பிரதிபக்தி இல்லை. அந்த ஆச்சாரத்துல பிரதிபக்தி இல்லைன்னா என்ன ஆகுன்னா, பகவான் மோட்சத்தை கொடுக்க மாட்டான். அதத்தான் அதத்தான் தெரிவிக்கிறேன்னா, இவன் என்ன நினைக்கிறான், ஞானான் மோட்சகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. எப்ப ஞானான் மோட்சகான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அப்ப ஞானத்தை கொண்டு தானே மோட்சம், எனக்கு ஞானம் தானே முக்கியம், ஆச்சாரிய சிஷ்ய பாவம் முக்கியமா ஞானம் முக்கியமா? நல்லா ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோ, ஆச்சாரிய சிஷ்ய பாவம் முக்கியமா ஞானம் முக்கியமானா? ஞானம் முக்கியம்தான், ஆனா அந்த ஞானமே ஆச்சாரிய சிஷ்ய பாவத்துக்காகத்தான் அந்த ஞானமே, இல்லைன்னா இந்த ஞானம் அவசியமே இல்லை. ஆச்சாரிய சிஷ்ய பாவம் இருந்தால் தான் ஞானம். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், நான் எல்லாம் தெரிஞ்சுட்டேன், சீவாசம் ஓகோன்னு தெரிஞ்சுட்டேன், சப்தகதை ஓகோன்னு படிச்சுட்டேன், சகசனமும் பூர்த்தியா தெரிஞ்சுட்டேன், சாஸ்திரம் கலத்தனாமலகமா நன்னா தெரிஞ்சு வச்சுட்டேன், எனக்கு மோட்சம் கொடுப்பானா? கிடையாது, கிடையவே கிடையாது. மோட்சம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து சில பேர் சொல்லுவா, சுவாமி நான் நல்லவனா இருக்கேன், என்னென்ன தர்ம காரியங்கள்லாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அதே போல இவாளுக்கு கல்யாணம் ஆகணுமா அவளுக்கு கல்யாணம் கூட நான் உதவி செய்யறேன், இவாளுக்கு ஏதோ படிப்புக்கு செலவு இல்லையா அதுக்குண்டான பணத்தை கொடுக்குறேன், அவளுக்கு உடம்பு சரியில்லையா அவளுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணிட்டு இருக்கேன், என்கிட்ட தனம் இருக்கு அதனால கொடுத்துட்டு இருக்கேன், அதே போல நிறைய கோயில்களும் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், தர்ம காரியம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன், இவா வாழ்க்கை இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா ஆச்சாரம் எனக்கு ஆகா சுவாமி, அது வேண்டாம் சுவாமி, ஆச்சார சம்பந்தமே எனக்கு வேண்டாம். அதெல்லாம் என்னவோ அவர் எப்படி என்ன போலதான் அவர் சாப்பிட்டு இருக்கார், என்ன போலதான் உட்காந்துட்டு இருக்கார், என்ன போலதான் தூங்கிட்டு இருக்கார், என்ன போலதான் மற்ற இதுல ஆசைப்பட்டு இருக்கார், ஆசைப்பட்டு இருக்காருன்னு அவர் ஆசைப்படுறதில்ல இல்லை, இவர் சொல்லிட்டு இருக்கார் ஆசைப்பட்டு இருக்கார். அதனால அவருக்கு நான் வந்து ஒரு ஒரு குருவா, அவரை ஒரு கடவுளா, அவரை ஒரு இறைவனா நான் தேர்ந்தெடுத்து அவரை பண்ணன்ற அவசியம் இல்லை. இந்தந்த தர்ம காரியங்கள் பண்ண, தர்மோ ரட்சித ரட்சிக்கா, தர்மமே என்னை ரட்சிக்கும் அப்படின்னு நினைச்சுட்டு பண்ணிருக்கேன், அப்படிதான் சாஸ்திரமும் சொல்லியிருக்கு. அதனால தர்மத்தால் நான் ரட்சிக்கப்படுகிறேன், ஆச்சாரியனால் இல்லை அப்படின்னு நினைச்சாச்சுன்னா அந்த தர்மம் தான் கண்ணன். அந்த கண்ணன் அந்த தர்மத்தை நீ பார்க்கவில்லை என்றால், எந்த தர்மம், ஆச்சாரன் என்கிற தர்மத்தை நீ பார்க்கவில்லை என்றால் நீ எத்தனை தர்மம் பண்ணாலும் அந்த தர்மத்தில் சேர்த்து கிடையாது. இப்ப நானா ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோ, சில பேர்லாம் பிரம்மத்தின் மேலேயே நம்பிக்கை இல்லாம தான தர்மம் பண்ணுவா. இன்னைக்கு நிறைய நடக்கிறது, லோகத்துல நிறைய நடக்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை சுவாமி, இன்னாருக்கு உடம்பு சரியில்லை நான் பண்ணி கொடுத்தேன், இன்னாருக்கு இன்னும் கஷ்டம் இருக்கு அதுக்கு நான் உண்டான பண்றேன், ஆனா எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை கிடையாது, ஆனா என்னென்ன பண்ண பண்றேன் அப்படின்னு அது அப்படி தானம் பண்றா பாருங்க, அதை வந்து தானமாவே பகவான் ஏத்துக்கிறதே கிடையாது, அது தானமே இல்லைன்ட்டான் பகவான். ஏன்னா நான் சொன்னபடி நீ தானம் பண்ணாதான் அது தானத்துல ஏற்றுமாச்சு வர, நீயா தான் இது இது அர்ஜுனே சொல்லிட்டான், நான் சொன்னபடி நீ யுத்தம் பண்ணாதான் அது கர்மயோகத்துல சேருமே தவிர, அர்ஜுனா இன்னைக்கு நீ யுத்தம் பண்ண மாட்டேன் யுத்தம் பண்ண மாட்டேன் நீ போனேயானா என்ன ஆகும் தெரியுமா, நீ கிளம்பி போயிடுவே, நீ என்ன இவாலாம் சொந்தக்காரா பந்துக்களா இருக்கா அவெல்லாம் கொள்றதா மாட்டேன், எனக்கு தேவையில்லை, எனக்கு ராஜ்யமே வேண்டாம், நான் போறேன், போய் காட்டுல போய் பிச்சை எடுத்து நான் வாறேன், நான் இங்க இருக்க மாட்டேன் ஓகோன்னு பேசினான், பேசின உடனே அப்ப சொன்னா நீ போயேன், ஆனா போனாலும் நீ திரும்பி வந்து உத்தியம் பண்ணுவேன்னு
நான் இதுக்காக பண்ண போறேன்னா நீ போன கிளம்பி போவியனோ போன உடனே உன்னை எள்ளி நலையாடுவான் கர்ணன் ஆகட்டும் துச்சாசனன் ஆகட்டும் துரியோதனோ ஐயோ பேடி போயிட்டு இருக்கான் ஒண்ணுமே தெரியாம போயிட்டு இருக்கான் இப்படி பயந்துன்னு போயிட்டு இருக்கான் இவெல்லாம் ஒரு சத்திரியனா அப்படின்னு உனக்கு எள்ளி நடையாடுச்சு உனக்கு அந்த வீரம் கொப்பளிச்சுட்டு வரும் வீரம் கொப்பளிச்சுட்டு வந்து உடனே இங்கிருந்து வந்து காந்தி பெற்று உடனே சண்டை போட ஆரம்பிச்சுட்டு ஜெயிச்சிருவேன் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா அந்த ஜெயிச்சியனும் அந்த ஜெயித்தக்கூடிய தன்மை கர்மயோகத்தில் சேராது நான் சொன்னேன்னு நீ பண்ணியானா கர்மயோகத்தில் சேரும் அப்படின்னு இது என்ன நியாயமே இல்லையே நான் போயிட்டு வந்து ஜெயிச்சா என்ன இங்கிருந்தே ஜெயிச்சா என்ன இங்கிருந்தே ஜெயிச்சாலும் அதே ஜெயிப்புதுன்னு போயிட்டு வந்து ஜெயிச்சாலும் அதே ஜெயிக்குதுன்னு அப்படி இருக்கச்சே நான் சொன்னேன்னு பண்ணா அது கர்மத்துல சேரும் நீ பண்ணா அது சர்மத்துல சேராது அதனால அதே போலதான் பகவான் சொல்லியிருக்கான்றது சாஸ்திரம் சொல்லித்து பகவான் சொன்னார் அதன் பிரகாரம் குருவிடத்துல பிரீத்தி ஏற்பட்டு குருவிடத்துல பக்தியாக இருந்தான்னா எனக்கு மோட்சம் உண்டு அந்த பக்தி இல்லை என்னால் எதுக்குன்னா பார்த்த குருவின் அளவில் பரிவின்றி சீர்த்தவகு ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் எத்தனை ஞானத்தை சம்பாதித்து கொண்டிருந்தான் ஞானமெல்லாம்ன்றத அடுத்த உஞ்சாத சொல்றேன் என்னென்ன ஞானம்னு ஆச்சரியமான ஞானம் சொல்றேன் அந்த ஞானமெல்லாம் சேர்ந்தாலும் கார்த்தகடன் மண்ணின் மேல் துன்புற்று மங்குமோ தேங்காமல் நண்ணுமோ கீழான் அரகு கீழான் அரகுன்னா அவன் இந்த நரகத்திலே உழண்டு கொண்டிருப்பான் இங்க என்னன்னா பந்து போகாதபடியாலும் இவனுக்கு மோட்சம் கிடைக்காது மட்டும் இல்ல நரகத்துக்கும் போறான் சிலதெல்லாம் நல்லா பாத்துக்கோ சில விஷயம்லாம் நம்ம சில விளையாட்டுலாம் விளையாடுவா தப்பு பண்ணா மார்க் குறைச்சிருவா சரியா பண்ணா மார்க் போட்டுருவா அப்படின்னு தானே இருக்கும் அந்த மாதிரில தப்பு பண்ணா மார்க் போடாதவா இருக்கா சரியா பண்ண மட்டும் மார்க் போடுவா இருக்கா இல்லையா ஆனா இது இது இப்படி எப்படிப்பட்ட விளையாட்டுன்னா சரியா பண்ணா மார்க் உண்டு தப்பு பண்ணா மார்க்கை குறைக்கிறான் அந்த குறைக்கக்கூடிய தன்மை இதுல இருக்கு அந்த குறைக்கக்கூடிய தன்மை என்னென்ன இருக்கு அதே போல இங்க பார்த்த குருவான அந்த குருவிடத்துல பறிவில்லாமல் போனால் என்ன ஆகுனா உனக்கு மோட்சம் கிடைக்காதது மட்டுமில்ல கீழான அருகு கீழான அருகுன்னா நரகத்துக்குண்டான தன்மையை மேல்மேலும் மேல்மேலும் அதிலேயே அனுபவித்துக் கொண்டிருக்க போறாய் தவிர உனக்கு மோட்ச பிராப்தி மட்டும் இல்ல உனக்கு இன்பம் என்பதே எங்கேயுமே கிடையாதுன்றார் கீழ் நரகன்னு சொல்லியிருக்கலாம் கீழா நரகன்றார் கீழா நரகன்னா என்ன அர்த்தம்னா அப்ப மேலா நரகன்னு ஒண்ணு இருக்கா இருக்குன்ட்டார் அப்ப கீழா நரகு வேறு மேலா நரகு வேறு மேலா நரகு என்னன்னா அதுதான் அந்த நரகம் யமப்பட்ட நரகம் கீழா நரகன்னா இந்த பூலோகத்துல நாம் இருக்கிறதே நரகம் அதுதான் கீழா நரகு இந்த நரகத்திலேயே உழண்டு கொண்டிருப்பாய் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய பாசனம் ஆச்சரியமான பாசனம் இந்த காசுரத்தினுடைய பதவரையை மட்டும் பார்த்திருக்கோம் மேற்கொண்டு இதோட கருத்து என்ன அதுவும் சுருக்கமான கருத்து தான் ஒன்றும் கட்டமே இல்லை அந்த கருத்து என்ன இன்னைக்கு நம்ம பார்த்தது முக்கியமா புருஷகார வைபம் பார்த்துக்கோம் நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவும் போயிருக்கு அப்படின்னு எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல இருந்தாலும் புருஷகார வைபம் பார்த்துருக்கோம் அதற்கு வந்து உபாய வைபம் உபாய வைபம்னா என்னது பகவானே உபாயம் நாம் அடைவதற்குண்டான வழி கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ இல்லை பகவான் தான் வழி அவனை அடைவதற்கு வழி அவனே அடைந்த பின் அனுபவிப்பதும் அவனே அப்ப ஆறும் அவனே பேரும் அவனே ஆறு என்றால் வழி பேரென்றால் உபேயம் என்று சொல்லக்கூடிய புருஷார்த்தம் பலன் அப்ப பலமும் அவனே அந்த பலனை அடைவதற்குண்டான வழியும் அவனே இந்த மாதிரி உலகத்துல இருக்காது எங்கேயாவது எடுத்துக்கு போனா வழி வேறுதான் அங்க போய் அடைந்த பின் அனுபவிக்கக்கூடிய வஸ்து வேறுதான் ஆனா பகவத் விஷயத்துல வழியும் அவன்தான் அனுபவிக்கக்கூடிய பொருளும் அவன்தான் அவன் நம்மை அனுபவிக்கிறான் நாம் அவன் அனுபவிக்கிறோம் அந்த நிலைதான் அதைத்தான் உபாயம்ங்கிற சப்தத்துல காட்டினார் அந்த உபாயத்துக்கு முன்னாடி புருஷகாரம் இவர் இவருடைய அனுகிரகம் இவள் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் இவள் ரெக்கமெண்டேஷன் அதனால்தான் நம்ம திருப்பதிக்கு போச்சு முதல்ல திருச்சானூர் போய் தாயாரை சேவிச்சுட்டு தான் அங்க போனோம் தாயாரை சேவிச்சுட்டு அங்கே போகணும்னு வச்சுக்கேன் இவன் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறான் அவர் ரெண்டு பேரும் டெலிபதி ஒன்று வச்சுட்டு இருக்கா அப்போவே இருக்கு அப்போவே வச்சுட்டு என்ன பண்ணுவான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி இவர் வந்துட்டார் அங்கே அனுப்பிச்சுட்டு இருக்கேன் ஜாகிரதை மற்றவாழ்கிட்ட பண்ணுறாமா இவள்கிட்ட காமிச்சிருக்கணும் நீ என்ன சொல்ற அவர் காத்துட்டு இருக்கார் நீ என்ன சொல்றியோ அதன் பிரகாரம் பண்ணுறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் தாயே நீ சொல்லு அப்படின்னு பெருமாள் வந்து அலமேலவங்க தாயாரை பார்த்து அவள் சொல்லும்படி நடக்கக்கூடிய இதத்தேக்கிறன்னு பார்த்தோமோனோ அப்படிப்பட்ட அந்த அவருடைய குருவ நெருப்புக்காக இருக்கா இல்லையா அந்த நிலையிலே பண்ணிட்டு இருக்கா அது புருஷகார வைபவம் அந்த புருஷகார வைபவம் வேணும் உபாய வைபவம் வேணும் ரெண்டுத்தையும் பார்த்துருக்கோம் புருஷகாரம் என்னால் பகவானை பின்பற்றி பகவானை கிட்டுக்கு போவதுக்கு முன்னாடி இவளை பற்று கொண்டு பகவான்கிட்ட போறது புருஷகாரம் பகவான்கிட்ட போவதுக்கு அவர் தான் உபாயமா இருக்கார் அது உபாய வைபவம்
இது ரெண்டையும் பார்த்துருக்கோம். அப்ப ஆறு பிரகரணத்துல ரெண்டு பிரகரணம் பார்த்திருக்கோம். அந்த ரெண்டு பிரகரணம் முதல் பாசுரத்தாலே சொல்லப்பட்டது. மூன்றாவது பிரகரணம் என்று அதிகாரி நிட்டா பிரகரணம். ஒரு அதிகாரி என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், எந்த நிலையில இருக்கணும், எப்படி அவருடைய டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கணும் சொல்லப்பட்டதுதான் அதிகாரி நிட்டா பிரகரணம். அந்த அதிகாரி நிட்டா பிரகரணத்தை தான் இரண்டாவது பாசுரத்தாலும் மூன்றாவது பாசுரத்தாலும் நான்காவது பாசுரத்தாலும் தெரிவிக்கிறார். இது நான்காவது பாசுரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதிகாரி நிட்டா பிரகரணத்தினுடைய தன்மை என்னன்னு அப்ப பார்ப்போம். அப்பதான் நல்லா புரியும். அப்ப பாத்துருவோம். இன்று இந்த மூணாவது பாத்திரத்தை தொட்டு பார்த்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த மூணாவது பாத்திரம் விஷயம் என்ன, அதுக்கப்புறம் நாலாவது பாத்திரத்தின் விஷயம் என்ன, இதை பார்த்துட்டு அதிகாரி நிட்டா பிரகரணம்னா என்னன்றது அடுத்த உபன்யாசத்தை பார்க்கணும். ஆச்சரியமான விஷயம். இன்னைக்கு பகவந்தெல்லாம் எல்லாரும் நல்லா கேட்டிருக்கா. நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ஆயிடுச்சுன்னு அடிக்கடி தெரியல. அவர் சுவாமி ராமன் சுவாமியை ஃபோன் பண்ணப்ப எடுத்து எடுத்து பார்த்தா அதுவும் சரியா வரல. இருந்தாலும் அஞ்சு விஷயம் குறைஞ்சிருக்கு. அது என்னன்னு அடுத்த விஷயத்தை பார்த்துக்கோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவடிகளே சரணம், பகவத்தால் திருவடிகளே சரணம்.